السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. اللهم அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க மகரிப் தொழுகை தொழுதுவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கிறோம். நெருங்கி வரும் மறுமையும் மறந்து போகும் மனிதனும் என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தருவதற்கான காரணம் என்னென்றால், மறுமை நெருங்கி வருகிறது என்பதை நாம் எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறோம், விளங்கி வைத்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவசைத்து பேசினால் அதில் எந்த இடத்திலும் எந்த பொய்யும் வராது, எந்த பிழையும் வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வகையைத்தான் சொன்னார்கள். அந்த வகையில் பிழை வராது. அந்த வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை பற்றி பேசிய செய்திகள் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அடிக்க ஒரு முறை நாம் மறக்கிறோம். நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காக இப்படியான சபைகள் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இஸ்லாம் நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால், மனிதனை பொறுத்தளவில் பேசுகிற நானாக இருக்கலாம், கேட்கிற நீங்களாக இருந்தாலும் நம் அனைவரும் மறக்கக்கூடியவர்கள். அதிகம் அதிகம் மறப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடயம் உறுதியாக நடக்கப் போகிறது. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எல்லோருடைய வாழ்விலும் இந்த விடயம் உறுதியாகவே நடக்கும். அது எந்த விடயம் என்றால், நாம் மரணிக்கப் போகிறோம் என்பது உறுதி. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தல்கஸ்பீட்டில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் நம்மளை விட்டு போய்விட்டார்கள். இதே வரிசையில் நாம் பின்னாடி நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய சந்ததியை விட்டுவிட்டு நாம் போய்விடுவோம். ஆனால் இந்த போவது உண்மை என்று நமக்கு தெரிகிறது. போன வாரம், இன்றைக்கு சனிக்கிழமை, நாம் போன வெள்ளியிலிருந்து இந்த வெள்ளி வரைக்கும் அல்லது இந்த சனி வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் நாம் இந்த உலகத்தை விட்டும் போய்விடுவோம் என்று எத்தனை வாட்டி நினைத்தோம்? என்றைக்காவது ஒரு நாள் காலையில் நினைச்சோமா, நேற்று நினைச்சோமா, அதுக்கு முந்தினம் நினைத்தோமா என்றால், நாம் நினைக்க தவறிவிடுகிறோம், மறக்கிறோம். அதான் உண்மை. இஸ்லாம் என்ன சொல்வது தெரியுமா? அக்ஸிரு திக், அதிகப்படுத்துங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகப்படுத்துங்க. எதை அதிகப்படுத்துங்க? அதாவது இன்பங்களை எல்லாம் துண்டாக்கக்கூடிய மரண ஞாபகத்தை அதிகப்படுத்துங்கண்டாங்க. அப்படின்னு அர்த்தம், ஒரு இடத்துல உட்காந்து மௌத்து 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 40 தடவை சொல்றதா? இல்லை. நம்ம இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய உறவுகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தாரை விட்டு போகிற நேரம் எப்படி இருக்கும்? அவர்களுக்கு நம்முடைய கடமைகளை செஞ்சுட்டோமா? அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நாம் சரிதானா, தயார்தானா? நம் நிலவரம் சரியா? நம்முடைய ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுத்தோமா? பெருமானார் சொன்ன செய்திகளுக்கு கூடுதலான கவனம் கொடுத்தோமா? இப்படி நினைத்து பார்ப்பது தான் மரணம். நம்ம பிஸ்னஸில் மூழ்கியிருப்போம், சில வேளை வேறு விஷயங்களில் மூழ்கியிருப்போம். இதில் இருந்து நாம் கொஞ்சம் நம்முடைய கல்வை, நம்முடைய மரணம், நம்முடைய மறுமை இதை நோக்கி கொண்டு போகணும் என்றால் நாம் நினைத்து பார்க்கணும். இந்த சபையில் உட்கார்ந்திருக்கிற யாருக்குமே மரணிக்கிறத பத்தி நான் சொன்னாதான் புரிஞ்சிடும், இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா கேக்குறீங்கன்னா இல்லை, உங்க எல்லாருக்கும் அது தெரியும். மறுமையினால் நெருங்குது என்ற விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும். இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிற பாடம் என்னன்னா, தெரியாத ஒரு சமூகத்துக்கு போய் புதுசாக சொல்லிக் கொடுங்கறேன்னு இஸ்லாம் சொல்லல. இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி ஞாபகப்படுத்துங்க. மூமீன்களுக்கு ஞாபகப்படுத்துவது பிரயோசனமா இருக்கு. நானும் நீங்களும் மூமீனா இருந்தா புதுசா ஒன்று சொன்னாதான் பிரயோசனமான்னு கேட்ட இல்லை. மூமீனா இருந்தா நமக்கு ஞாபகப்படுத்தினால் பிரயோசனம். நன்றாக புரிஞ்சுக்கோங்க, மூமீன்களுக்கு ஞாபகப்படுத்துவது பிரயோசனம். திருக்குர்ஆனை எடுத்து பார்த்தால் அதுல புதுசு புதுசா புதுசு புதுசா நபிமார்களை பத்தி பேசணும்டா, எக்கச்சக்கமான நபிமார்கள் வரணும். ஆனா திருக்குர்ஆனை நீங்க இந்த பக்கம் எடுத்தாலும் மூசா நபி, அந்த பக்கம் எடுத்தாலும் மூசா நபி, நடுவுக்குள்ள எடுத்தாலும் மூசா நபி, ஒரு நபி போதும். பல ஆங்கிள் அந்த நபியை சொல்கிற நேரம் நமக்கு பாடம் படிக்கிறதுக்கு 4 நபி போதும். 100 நபி நமக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை.
ஆயிரம் நபி சொல்ல தேவையில்லை. நாலு விஷயத்தை இறைவன் திரும்ப 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 சொல்கிறான். பயனளிக்கும் என்கிறான். அவனுக்கு நினைவுபடுத்துவது ஞாபகப்படுத்துவது என்பது அவனுக்கு பயனளிக்கும். அதனால உலகத்துள்ள மற்ற மனிதர்கள் மோமின்களை தாண்டி மற்றவர்களை பொறுத்தளவில் அவர்கள் தகவல் சேர்க்கிறார்கள். புதிய தகவல் சொல்லுங்கன்னு கேட்பாங்க, புதுச தகவல் சேர்ப்பார்கள். மூமின்களை பொறுத்தளவில் ஞாபகப்படுத்துங்கள் என்பார்கள். எதை ஞாபகப்படுத்துங்கண்டா? தன்னுடைய மரணத்தை, தன் விட்டு போகக்கூடியது, அல்லாஹ்வுடைய சந்திப்பை, மறுமையினால. இந்த விஷயங்களை எல்லாம் திரும்ப திரும்ப மூமின்களுக்கு சொல்கிற நேரம் அவர்களுடைய வாழ்க்கையில் அது பிரயோசனமாக அமைகிறது, அவர்களுக்கு அது பயனளிக்கிறது. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சித்தாந்தத்தை தெளிவாக மனசில் வச்சுட்டு இந்த விஷயத்தை நீங்கள் கேளுங்க. அன்புக்கினியவர்களே, மறுமை நெருங்கி வருகிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய எந்த தேவையும் இல்லை. அதாவது மறுமை நாளை நம்ப வைக்கிறதுக்காக வேண்டி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பெருமானார் அதை சொன்ன விஷயங்களாம் சொன்னா இந்த நேரம் இடம் கொடுக்காது. ஏன்னா ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள நான் உங்களுக்கு பதிவுகளை மேற்கொள்ளணும். அந்த வகையில் ஒரு சில விடயங்களை நான் உங்களுக்கு மத்தியில் அவசர அவசரமாக சொல்லிட்டு போறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தளவில் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மறுமை நாளுடைய நெருக்கத்தை சொன்னாங்க. ஏன் மறுமை நாளுடைய நெருக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்லணும்? மறுமை வருமப்பா, இப்படி நிகழுமப்பா, அல்லாஹ்வுடைய சன்னிதானம் இப்படி 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 சொல்லிட்டு போயிடலாம். எதுக்கு மறுமை நாள் நெருங்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது திடீரென்று ஒரு பூகம்பம் வருது, அந்த பூகம்பம் உலகத்துக்கே தெரியுது. இந்த பூகம்பத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தா, இந்த பூகம்பத்தை நீங்கள் இந்த இடத்துல கண்டா அது உங்களுக்கு மறுமை நெருக்கமண்டா, அது நமக்குள்ள ஒரு ஞாபகத்தை உருவாக்கும். நாம் நல்லவர்களாக மாற துடிப்போம், எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்போம். அப்ப அப்ப நடக்கிற நிகழ்வுகளை கண்டு இஸ்லாத்தின் பக்கம் நாம் நுழையணும், இஸ்லாத்தின் பக்கம் நாம் சாயணும், எங்க பாவத்தில் இந்த மன்னிப்பு பெறணும் என்பதற்காக வேண்டித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமைக்கான அடையாளங்களை சொன்னாங்க. இல்லைன்னா கன்ஃபார்மா தெரியுது மறுமை வரப்போகுதுன்னு. அதுக்குரிய அடையாளங்கள், மழை பெய்ய போகுது, மழைக்கு முன்னாடி கார்மேகம் வரும், இருட்டும், இந்த மாதிரி வந்தா மழை பெய்ய போது மாதிரி. மறுமைக்கு முன்னாடி இதெல்லாம் வர நேரம், அல்லாஹ்வை சந்திக்க போறீங்க, ரப்புல் ஆலமீன் வரப்போகிறான். அந்த சன்னிதானம் சாதாரணமான சன்னிதானம் இல்ல. வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருவானாம், மலக்குமார்கள் அணுவகுத்து நிற்பார்களாம். எப்படி ஒரு பிரசிடென்ட் வர்ற நேரம் ஒரு ஆர்மி நேவி எல்லாமே அந்த மாதிரி முப்படைகளும் அணிவகுத்து நிற்பாங்களே, அதை மாதிரி எல்லாம் இல்லை. அதெல்லாம் தாண்டி மாலிக்குல் முல்க் வருகிற சபை, மறுமை நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சன்னிதானத்துக்கு வருகிற நேரம், வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, மலக்குமார்கள் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருவானாம். நரகம் கொண்டு வந்து வைக்கப்படுமாம். ஹல் மிம் மஸீத், ஹல் மிம் மஸீத், இன்னும் இருக்கிறார்களான நரகம் கொத்து, அதாவது கொந்தளிச்சு கொண்டிருக்குமாம். அந்த நேரத்தில் தான் விசாரணை நடக்குமாம். அந்த நாள் அதிபயங்கரமான நாளண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு அதிபயங்கரம்ண்டா, எல்லாரும் எப்படி பிறந்தோமோ அப்படி பூமியில இருந்து முளைப்போமா, எந்த ஆடையும் இல்லாம, காலில் செருப்பும் இல்லாம இப்படியே முளைப்போமா, எல்லாரும் ஓடுவோமாம். அல்லாஹ்வுடைய சன்னிதானம் பக்கம் யானப்சி யானப்சி யானப்சி, என் ஆன்மாவை என் ஆன்மாவென்று ஓடுவோமாம். ஆயிஷா நாயை நிறுத்தி கேட்டாங்க, யார சுழல்லா, ஒத்தருக்கு ஒத்தர் அப்படி வெக்கம் இல்லாம ஓடுற நேரம் வெக்கம் வருமே யார சுழல்லா, நிர்வாணமா நிற்பாங்களே, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பார்த்து கொள்வாங்களே யார சுழல்லா. பெருமாள் கேட்டாங்க, ஆயிஷா அது எந்த நேரம்னு நினைக்கிறீங்க ஆயிஷா? யாருக்கும் எதுவுமே தெரியாது ஆயிஷா, அது பயங்கரமான நேரம், தன்னுடைய ஆன்மாண்டு துடிக்கிற நேரம், தன்னுடைய ஆன்மாக்கு என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிற நேரம், சாதாரண ஒரு போலீஸுக்கு முன்னாடி நின்று கேள்வி கேட்கப்படுகிற நேரம், உளவுத்துறை அதிகாரி நாலு கேள்வி கேட்கிற நேரம், அந்த மாதிரி நேரத்தில் கோர்ட்ல நிப்பாட்டி கேட்கிற நேரம், துடியா துடிச்சு போற மனிதன் அல்லாஹ்வுடைய சன்னிதானம் என்பது அப்படிப்பட்ட நேரம் இல்லை, இந்த மாதிரி விசாரணை மைதானம் இல்லை, அதிபயங்கரமான நேரம் ஆயிஷா. எல்லோரும் எல்லோரையும் மயந்துருவார்கள். எந்த அளவுக்கு என்ன, இந்த உலகத்தில் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு வச்சிருக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு, அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. ரத்த வெள்ளத்தில் வந்து உழுவுற புள்ள
பத்து மாசமா சுமந்த ஒரு தாய் ரத்த வெள்ளத்தில் குழந்தை உழுந்ததுக்கு பிறகு தொப்புள் கொடி அறுத்ததுக்கு பிறகு வேதனையோடு நிற்கிற ஒரு தாய்க்கு இதுதான் உங்க பிள்ளை என்று தொடச்சு காட்டின உடனே அந்த வேதனையை மறந்து ஒரு சிரிப்பு சிரிப்பாவே, என் பிள்ளைய பார்க்கணும் முத்தம் கொடுக்கணும் ஏங்கி தவிப்பாவே. அப்படிப்பட்ட ஒரு தாய், அவ்வளவு நேசம் வச்ச ஒரு தாய், குழந்தை உழுந்துட்டா தான் உழுந்தா நல்லமே, என் குழந்தை உழுந்திருக்க கூடாதான்னு ஒரு இந்த உலகத்தில் ஒரு ஜீவன் நினைப்பதாக இருந்தா அது தாயாக இருக்கும். மகனுக்கு கஷ்டம், மகளுக்கு கஷ்டம் என்பதற்காக வேண்டி தான் சேகரித்த எந்த சொத்தாக இருந்தாலும் ஒரு நிமிடம் கூட கணக்கு பார்க்காமல் உலகத்தில் அள்ளி கொடுப்பதாக இருந்தால் அது தாயும் தகப்பனாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு உறவு, அந்த உறவை இழந்தவர்கள் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட உறவை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு பார்க்கவே மாட்டாங்க. பெருமானார் ஒரு ஒருவர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அபுன்னாஸ் மக்களிடம் நான் அதிகமாக நேசம் பாராட்டக்கூடியவர்கள் யார் யார சொல்லலாம்? உம்முக்க, உங்க உம்மா. அவர் பார்த்துட்டு அப்புறம் யார் யார சொல்லலாம்? சும்மா யார சொல்லலாம்? அப்புறம் யாரு? உம்முக்க, உங்க உம்மா. சும்மா யார சொல்லலாம்? அப்புறம் சொல்லுங்களே ஒரு ஆள, உம்முக்கம்மா, உங்க உம்மா. இவருக்கு இன்னும் ஆன்சர் வரல போல. அப்புறம் சும்மா யார சொல்லலாம்? அபுக்க, உங்க வாப்பாண்டாங்கிற சொல்ல. நாலாவதாக கேட்கிற நேரம் தான் உங்க வாப்பாண்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட உம்மா இந்த உலகத்துல ராத்திரி ராத்திரி இருந்து தன் மகனுக்கும் மகளுக்கும் தெரியாம அல்லாஹ்விடம் மன்றாடி, எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வளமாக்கிறியா அல்லாஹ், அவங்க பாவங்களை மன்னிச்சிறியா அல்லாஹ், அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தாயா அல்லாண்டு மறைந்து மறைந்து கேட்கிற தாய் தகப்பன்கள், இப்படி எல்லாம் குழந்தைகளுக்கு நலவு செய்வதற்காக வேண்டி காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் உழைச்சி பிள்ளைகளுக்காக வேண்டி கொடுக்கறதுக்காக வேண்டி உழைக்கக்கூடிய வாப்பா உம்மாமார்கள் மருமையுடைய சன்னிதானத்தில் எப்படி நடப்பாங்களாம் தெரியுமா? இந்த உலகத்தில் தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி வாரிசுகளாக எல்லாத்தையும் சொத்துகளாக அனந்தர சொத்துக்களை விட்டு போகக்கூடியவர்கள், சந்தோஷமாக கொடுக்கக்கூடியவர்கள், உலகத்தில் இன்னொரு மனிதனுக்கு 1 லட்சம் கொடுக்கிற நிறைய கணக்கு பார்க்கிறவங்க லட்சோப லட்சமாக பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய தாய் தகப்பன் அந்த சபையில் எப்படி நடப்ப ஓடிடுவாங்களாம். என்ன கொடுக்கறது இன்னைக்கு? என்ன கொடுக்கறது? என்ன காட்டி கொடுத்தா நான் இது செய்யல அப்படி என்று சொல்லி கொடுத்தால் தன்னுடைய சகோதரன் இருந்து மனிதன் பிரிந்து ஓடுவான். என் பிரதர், இந்த உலகத்துல உம்மாவை கண்டி நெருங்க போகிற மனிதன், தகப்பனோட நெருங்கி வாழக்கூடியவன், சின்ன பிள்ளைகள் வாப்பா மேல ஏறி குதிச்சு விளையாடக்கூடிய பிள்ளை, உம்மாவை சுத்தி சுத்தி குட்டி போட்டு பூனை மாறி வர்ற பிள்ளைகள், அந்த மறுமை நாள்ல தன் சகோதரனை காண்ட நேரம் ஓடிடுவானா? தன் தாயின் தகப்பனையும் பிரிந்து ஓடுவார்களாம். நீதிமன்றத்துக்கு வருவதற்கு முன்னாடி மலக்குமார்கள் தயாரிப்பார்கள் கிரவுண்டை, எல்லா பாவிகள் எல்லாத்தையும் ஓரம் கட்டுவார்கள், ஒரு இடத்துக்கு ஒரு அனுபவிப்ப செய்வார்கள். பாவிகள் எல்லாம் ஒரு இடம், உண்மையாளர்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கும் தள்ளப்படுவார்கள். வம்சாசுல் யௌம ஐயுகல் முஜ்ரிமூன், பாவிகளை நீங்கள் பிரிந்து விடுங்கள் என்பார்கள். பாவிகள் எல்லாம் ஒரு ஓரமாக நிக்க, நல்லவர்கள் எல்லாம் இன்னொரு பக்கமாக நிக்க, நாகிசுரு ஊசியும் இந்த ரப்பியும், தன்னுடைய ரப்பு வருகிற நேரத்தில் ரப்புக்கு முன்னாடி தலை குனித்தவர்களாக நிற்பார்கள். ரப்பனா அபிசர்னா வஸமினா ஃபர்ஜனா நஅமல் சாலிஹா இன்னா முக்கின், அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், அத்தனையும் பார்த்து விட்டோம் யா அல்லாஹ், அத்தனையும் கேட்டு விட்டோம் யா அல்லாஹ், சின்ன ஒரு அவகாசம் வேண்டும் யா அல்லாஹ், நாங்கள் நன்மை செய்து விட்டு வருகிறோம் யா அல்லாஹ் என்று துடிப்பார்களாம். அந்த சபையில யாருக்கும் அவகாசம் வழங்கப்பட மாட்டாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது பயங்கரமான சபை. இந்த துனியாவில் நீங்கள் எதெல்லாம் பயங்கரம் என்று பார்க்கிறீர்களோ வல்லாஹி பண்ணி சொல்கிறேன், பெருமானார் நாமசித்து பேசினால் அதிலே எந்த பொய்யும் வராது என்று நீங்கள் நம்பினால்
பெருமானாருக்கு பொய் சொல்ல தெரியாது என்று நீங்கள் நம்பினால், பெருமானார் சொல்வதெல்லாம் உண்மை என்று நீங்கள் நம்பினால், இந்த நாள் சம்பவிக்கிற நேரம் அந்த சபையில் நானும் நீங்களும் இருப்போமாம். அது பயங்கரமாக இருக்குமாம் அந்த சபை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்பதான் கோபத்தோடு இருப்பானாம். இப்ப அல்லாஹ் கோபமான்னு கேட்டீங்கன்னா இல்லையாம், இல்லையாம். அல்லாஹ் அரிசியில எழுதி வைத்திருக்கிறான், என்னுடைய இரக்கம் கோபத்தை மிந்தி விட்டது என்று எழுதி வைத்திருக்கிறான். அதனால் அல்லாஹ்வுக்கு யாராவது ஏசினால் நமக்கு கோபம் வரும், அல்லாஹ் அதை பொறுத்துக் கொள்கிறான். அந்த உரிமையெல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறான். விரும்பினால் நம்புங்கள், விரும்பினால் மறுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த நேரத்தில் அப்படியெல்லாம் தந்திருக்கிறான். ஆனால் மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் அன்றைக்கு கோபமாக நிற்பான். அயனல் ஜப்பார், எங்கடா பெருமை அடிச்சவன்லாம் வா நல்லா கூப்பிடுவான், எங்க பெரிய அரசர்லாம் வா நல்லா கூப்பிடுவான். அந்த சன்னிதானத்திலே யாரும் பேச மாட்டார்கள். ஒரு ஊசு கீழே விழுந்தால் சப்தம் கேட்கிற அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் மக்கள் நிக்கிற நேரம் யாரும் பேச மாட்டார். இல்லா மன் அஸ்னல்லாஹு ரஹ்மான், ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவர்களை தவிர எல்லோரும் மௌனியாக நிற்பார்கள். அந்த நாள் அப்படிப்பட்ட நாள். அந்த நாள் சம்பவிக்க முன்னாடி நபிமார்கள் அழுது சொன்னார்கள், நபிமார்கள் அழகாக சொன்னார்கள், மக்களே அந்த நாளில் கேவலமாகாதீர்கள், அந்த நாளிலே உங்களுக்கு நரகம் தரப்பட்டால் அதிபயங்கரமாக இருக்கும். அம்மாமன் உத்திய கிதாபு பியமீனி, ஒரு மனிதன் வலது கயிறத்தை நீட்டி பட்டோலையை வாங்கினால் நீங்க நினைச்சிடாதீங்க வலது கரத்தை நீட்டினா பட்டோலை வைக்கப்படும் என்று. நல்ல மனிதனுடைய வலது கரம் அப்படியே நீட்டப்படும். அந்த நாளில் நாம் நினைத்தது நடக்காது. அல்யௌம நக்திமு அலா அஃவாஹிம் வ துக்கல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன். அந்த நாள்ல வாய் பூட்டப்படும், சீல் வைக்கப்படும். நக்திமு அலா அஃவாஹிம், வாய் பேசாது. வ துக்கல்லிமுனா ஐதீஹிம், கரங்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்குமா. இறைவா இவன் இப்படித்தான் தொட்டான், இறைவா இவன் இப்படித்தான் விபச்சாரம் செய்தான், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். இப்படித்தான் நடந்து போனான் யா அல்லாஹ் ஹராத்தை நோக்கி. இந்த கால்கள் சாட்சி சொல்லுமாம். மனிதன் தன்னுடைய உறுப்பு பேசுவதை பார்ப்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அந்த நேரத்தில் நீதிமன்றத்தில் நீதி விசாரிக்கப்பட்டு அணுவணுவாக நீதிகள், நீதி என்பது அப்பதான் நீங்க பார்ப்பீங்க. இந்த துனியாவில் யாரெல்லாம் அநீதி இழைக்கப்பட்டார்களோ, பலஸ்தீன மண்ணிலே இன்றைக்கு சின்ன சிறுமிகள் கொலை செய்யப்படுகிற நேரம், இந்த உலகத்திலே பெரும் பெரும் நாடுகள் எல்லாம் மௌனியாக நிற்கிற நேரம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் கேட்பான், நம்பி ஐ தம்பின் குத்திலத், என்ன பாவமடா செஞ்சிச்சு அந்த குழந்தை, ஏண்டா கொண்டி என்று அல்லாஹ் கேட்பானா. இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் பேச முடியாத நாள் அந்த நாள். ரப்பி தான் யார் என்பதை காட்டக்கூடிய நாள் அந்த நாளிலே மூமின்களுடைய மகிழ்ச்சி, அவருடைய முகமெல்லாம் மலர்ந்திருக்குமாம், சிரிப்போட உலா வருவார்கள். அம்மாமன் ஊத்திய கிதாபு பிய மீனி ஃபயகூலு ஆஹுமுக்ரவு கிதாபியா இன்னி வலந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா ஃபஹுவ ஃபி ஈஷத்தி ராலியா குதூஃபுஹா தானியா குலு வஷ்ரபு ஹனியம் பிமா அஸ்லம்தும் ஃபில் அய்யாமில் காலியா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலது கரத்தால் புத்தகத்தை பெற்றவர்கள் சொல்லுவார்கள், ஆஹுமுக்ரவு கிதாபியா, இதை பாருங்களே, கொஞ்சம் பாருங்களே, வாசிங்களே, வாசிங்களே. கையில புக் எடுத்து மகிழ்ச்சியோட ஒரு ஆள் ஒரு ஆளா காட்டுவாங்களாம். ஆஹுமுக்ரவு கிதாபியா இன்னி வலந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, இந்த விசாரணை எனக்கு தெரியும், இது நடக்கும் என்று தெரியும், இந்த விசாரணைக்காக வேண்டி நான் என்னை தயார்படுத்திக் கொண்டேன். ஒவ்வொரு ஆளுக்கும் போய் ரிப்போர்ட்டை காட்டி நான் பாஸ் தெரியுமா, நான் பாஸ் தெரியுமா, அந்த மகிழ்ச்சியோட ஒவ்வொருவருக்கும் பட்டோலையை காட்டுவார்களா. ஆகு முக்கரவு கிதாபியா இன்னி வலந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா ஃபவ்வஃபி ஐஷத்தி ராலியா, அவர் மிக பொருந்து கொள்ளப்பட்ட மகிழ்ச்சியான வாழ்க்கையில் இருப்பார். அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாரோ அதற்காக வேண்டி அவருக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை வழங்கப்பட்டிருக்கிறது. அம்மாமன் ஊத்திய கிதாபு பிஷிமாலி ஃபயகூலு யாழை தனியிலும் மூத்த கிதாபியா, என்னுடைய வலது கரத்தால் பட்டோலை கொடுக்கப்பட்டதோ, பட்டோலை பெறப்பட்டதோ, அவர் சொல்லுவார்ல மூத்த கிதாபியா வலமதிரி மா ஹிசாபியா, இப்படி ஒரு விசாரணையை நான் அறிந்திருக்கவில்லையே. அலக்கு அன்னி சுல்தானியா, என்னுடைய பவர் எங்க போச்சு, அழிஞ்சு போச்சு, மகனா அன்னி மாலியா, என் சொத்து பயனளிக்காம போச்சு, துடிப்பான். அலக்கு அன்னி சுல்தானியா, என் எல்லாத்தையும் அழிஞ்சு போச்சு, என் பவர் எல்லாம் அழிஞ்சு போச்சு, புக்க போட்டுட்டு ஓட பார்ப்பான். ஃபெயிலான ஒரு பொடிய ரிப்போர்ட் எடுத்து கிளாஸ் ரூம்ல எங்கேயாவது போட்டுட்டு வீட்டுக்கு போய் ரிப்போர்ட் காணமண்டுவான். இன்றைக்கு ரிப்போர்ட்டை தரலண்டுவானே. இதே மாதிரி மனிதன் தன்னுடைய முழு ரெக்கோர்டும், தான் செஞ்ச அநியாயங்கள், தான் செஞ்ச அக்கிரமங்கள், தான் செஞ்ச துரோகங்கள், தான் நோவித்த மனங்கள்,
விஷயங்கள் எல்லாமே அங்கே எழுதப்பட்ட அணுவணுவாக இருக்கும். அந்த டேட்டாபேஸ் கையில் கொடுக்கப்பட்ட உடனே அவன் அதை வச்சு போட்டு ஓடுவான. சும்மல் ஜஹீம செல்லு, எங்கடா ஓடுற, ஓடுவானாம், இதுக்கு மேல் தப்ப முடியாது என்று ஓடுவானாம். அவனை பிடிங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அவனை விழுங்கிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். மலக்குமார்கள் பிடித்து நரகத்தில் தூக்கி எறிவார்கள். இதெல்லாம் பொய்யா உண்மையா சகோதரர்களே? இதெல்லாம் நடக்குமா நடக்காதா? நடக்கும் என்று நானும் நீங்களும் நம்பினோம் என்றால் வல்லாஹி சொல்கிறோம், முஸ்லீம்களாகிய நாம் அது நடக்கும் என்று நம்பினால் நம்முடைய வாழ்க்கை சொல்லும், அதை நம்முடைய நாவல்ல நம்முடைய உடம்பு சொல்லும். அதை நாம் நடக்கிற நேரம் நம்முடைய வாழ்க்கை அந்த பிரதிபலிக்கும். இந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்குதா இல்லையா? இது கல்புக்குள் இல்லை என்றால் நம்முடைய செயல்கள் அதை காட்டி கொடுக்கும். இவன் ஆமந்து பில்லால இருந்து வல்யோமில் ஆகிற வரைக்கும் சும்மா வாயால குர்ஆன் மதரசா ஓதி அங்க போய் உட்கார்ந்து ஆமந்து பில்லாஹி ஓ மலாயிக்கத்திஹி ஓ குதுபிஹி ஓ ருசுலிஹி வல்யோமில் ஆகிர் வல் கத்ரி கைரி வ ஷர்ரி மில்லாஹி தஆலானு சும்மா சொல்லிருக்கிறான். கிளிப்புள்ள மாதிரி இவன் எதுவுமே இல்லை என்பதை நீங்க சொல்ல தேவையில்லை, நான் சொல்ல தேவையில்லை. என்ன என் செயல் காட்டி கொடுத்துரும், உங்களை உங்க செயல் காட்டி கொடுத்துரும். நீங்க ஆமந்து பில்லான்னு சொல்லி வல்யோமில் ஆகிர நம்பி தைரியமா நீங்க வட்டி கடைக்கு போனீங்கண்டா, நீங்க வட்டி எடுத்தீங்கண்டா, நீங்க நம்பலன்னு அர்த்தம். வல்யோமில் ஆகிர் அந்த மறுமை நாள் அல்லாஹ் வந்து கேட்கிற நேரம், இறைவா என் வீட்டுல கஷ்டம், இறைவா என் நண்பட்டெல்லாம் போன அவங்க யாருமே தரல, அவங்க எல்லாம் கேட்டாங்க ஏன் வட்டி எடுத்தே, நான் உங்கள்ட்ட திருப்பி கேட்டேன், நீ தந்தானா வட்டி எடுத்திருப்பனா, எவனுமே உதவி செய்யாட்டி, அவன் ஒருத்தன் தான் உதவி செய்யறான், அதனாலதான் போனன்னு துனியால சொன்னான்னு நீங்க போய் சொல்லலாமா? அல்லாஹ் அதை ஏத்துக்கொள்வானா? என்ன நம்பினா எவ்வளவு பெரிய பொருளாதார கஷ்டம் இருந்தாலும் ஒமாமின் தாபத்தின் ஃபில் அறுது இல்ல அல்லாஹ் ரிஸ்குவா, இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினத்தையும் அல்லாஹ் ரிஸ்க் கலக்காமல் விட்டதே இல்லை. நீங்க இங்க ஒரு பாணிய கொட்டிட்டீங்கடா, இங்க ஒரு கருப்பட்டி பாணி கொட்டிட்டா, இந்த பக்கத்திலே உங்களுக்கு எறும்பு தெரியாது, இந்த போடியத்துல கொட்டப்பட்டால் நாளைக்கு நீங்க இங்க எறும்பு பாப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ரசூலுல்லா சொல்றாங்க, உமைய தவக்கல் அல்லாஹ் ஹக்க தவக்குலி லரஜக்தும் கமா லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அல்லாஹ் ஹக்க தவக்குலி. எவர் அல்லாஹ் மீது உண்மையான நம்பிக்கை தவக்குல் வச்சிருந்தா, தவக்குல்னா பொறுப்பு சாட்டினா, இறைவா நான் 10 புள்ளைய பெத்தெடுத்துட்டேன், நான் மேச்ச ரோட்ல இறங்குறேன், எனக்குரிய ரிஸ்க் நீ தருவாயா அல்லாண்டே, ஒரு மனிதன் அல்லாஹ் மேல பொறுப்பு கொடுத்தா, லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹ் ஹக்க தவக்குலி லரஸக்தும் கமா யர்ஸுகுத்தை, ஒரு பறவைக்கு உணவு கொடுப்பது போன்று உங்களுக்கு உணவு தருவானாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி பறவைக்கு உணவு கொடுப்பானாம்? தஹுதுஹு ஹிமாஷன் வத்த ரூஹு பிதானா கமா கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலையில அந்த பறவை பறக்கிற நேரம் வயிறு மெலிந்து ஒட்டி போகுதாம், மாலையில் அந்த பறவை பார்க்கிற நேரம் வயிறு நிரம்பி வருகிறதாம். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அந்த பறவை என்னப்பா செஞ்சிச்சு, என்ன பிளானிங் போட்டுச்சு, யாரை கொண்டு சாப்பாடு எடுத்து, எதுவுமே இல்ல. காலையில பறக்கிற பறவைகளுக்கு மாலையில வீடு திரும்புற நேரம் இறைவன் உணவு கொடுத்திருந்தால், அந்த இறைவன் நமக்கு உணவு தருவான் நம்பிக்கை இருந்தால், ஒரு முஸ்லிம் போய் வட்டியில கை வைப்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான், ஃபஸனு பிஹர்பி மினல்லாஹ், அல்லாஹ்வுக்கு எதிராக போர்க்கொடிய தூக்கடா வட்டி எடுத்தால் என்று அல்லாஹ் சொல்கிறான். போர்க்கொடிய பிடி ரப்போட போர் செய்யலாமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? வல்யோமில் ஆகிர் மறுமை நாளை ஒரு மனிதன் நம்பிட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் ஒரு முஸ்லீமாக இருந்தால் எப்படி வட்டியில் கை வைப்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? எப்படி வட்டிகளை கை வைப்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள்? இப்படி சொல்ல போனால் நம்முடைய செயற்பாடுகள் ஒவ்வொன்றும் ஹராம் ஹலால் நமக்கு கணக்கே இல்லை. லஞ்சம் மறுமையில் பெரும் இருளாக வந்து நிற்குமே. அல்லாஹ் நிப்பாட்டி வச்சு லஞ்சம் எடுத்தியா லஞ்சம் கொடுத்தியான்னு கேட்டால் அது எவ்வளவு பயங்கரமா நிற்கும். இதுவெல்லாம் இல்லாம பிசினஸ் பண்ணலாமா? லஞ்சம் இல்லாம பிசினஸ் செய்யலாமா? இவர் என்ன இவர் 1950 இருந்து பேசுறார், இது 2023, லஞ்சம் இல்லாமல் என்ன செய்யலாமான்னு கேட்டால்
இருந்தால் அல்லாஹ்ட போய் சொல்லணும், யா அல்லாஹ் லஞ்சம் இல்லாம பிசினஸ் பண்ணலாமா, லஞ்சம் இல்லாம வாகனம் வாங்கலாமா, லஞ்சம் இல்லாம வீடு கட்டலாமா, அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவான்னு மறுமையில் பார்க்கலாம். அது அதிபயங்கரமான நாள். ரப்புக்கு முன்னாடி நின்று வாதிட முடியாத அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தலைகளை குனிந்து தப்பை ஒப்புக்கொண்டு அதற்கு மிக பயங்கரமான தண்டனை வழங்கப்படும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அந்த லஞ்சமே வேண்டாம் என்று ஒரு மூமின் ஒதுங்கினால் அவன் நம்புறான் என்பது அடையாளம். இல்லை அப்பா மறுமைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றா அவன் நம்பல் என்று அர்த்தம், அவன் நம்பவில்லை என்று அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் நாம் நம்மிடம் உரசி பார்ப்போம், இந்த நம்பிக்கை இருக்கிறதா என்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உரசி பார்ப்போம். ஒவ்வொன்றும் உரசி பார்க்கிற நேரம் ஒவ்வொரு செயலும் நமக்கு சொல்லித்தரும், நாம் நம்பவில்லை என்று சொல்லித்தரும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நின்று கொண்டு மறுமை என்ற சன்னிதானத்தை நாம் நம்பவில்லை என்று சொல்லித்தரும். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நம்பினார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய நம்பிக்கையை நாம் பார்த்தால் அசந்து போய்விடுவோம். பெருமானார் ஒரு நாள் பள்ளியிலே, ஒரு தோழர் பள்ளியில் இருக்கிறார், அழகாக குர்ஆன் ஓதுவார். பெருமானாருக்கு பிடித்த ஒரு தோழர், அவருடைய பேர் இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு. அவருக்கு ரசூலுல்லாஹ் பொதுவாக குன்னியத்து வச்சிருப்பாங்க. பெருமானார் அவருடைய அந்த பேரில் கூப்பிட்டாங்க, யா அபா அப்துர் ரஹ்மான். அவருடைய பேர் அபு அப்துர் ரஹ்மான். யா அபா அப்துர் ரஹ்மான் இக்ராண்டாங்க. ஏ அபு அப்துர் ரஹ்மானே, இப்னு மசூதை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் அழகான ஒரு காரி, அழகாக ஓதுவார், இக்ரான் ஓதுங்கண்டாங்க. அவர் திரும்ப கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு நான் ஓதி காட்டுவதா, உன்சிலில் குர்ஆன், குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட்டுச்சு, நான் உங்களுக்கு ஓதி காட்டுட்டா, குர்ஆன் உங்களுக்கு இறங்கினது, நான் எப்படி யார சொல்லலாம், நீங்க என்ன உஸ்தால், நீங்க என்ன ஆசான், நான் உங்களுக்கு முன்னாடி இருந்து குர்ஆன் ஓதுறதா யார சொல்லலாம். பெருமானார் சொன்னாங்க, இன்னி உஹிப்பு அன் அஸ்மா மின் கைரி, பிறர் ஓதுவதை கேட்க நான் ஆசைப்படுகிறேன், ஓதுங்க இப்னு மசூத், ஓதுங்க எனக்கு கேட்கணும், இன்னொரு ஆள் ஓதுறத நான் கேட்க ஆசைப்படுறேன் இப்னு மசூத். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் முஹம்மதர் ரசூலுல்லாஹ், أشهد أن محمد رسول الله، حي على الصلاة، حي على الصلاة، حي على الفلاح، حي على الفلاح، الله أكبر، الله أكبر، لا إله إلا الله، اللهم صل على محمد.
பேர். இது போதுமா? இந்த அளவு போதுமானு பாருங்க, இவ்வளவுக்கு தான் வரும், இவ்வளவுக்கு நிற்கும். அன்பு சகோதரர்களே, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கிற நேரம் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஓதுங்கள் என்று சொன்னார்கள். அந்த ஹதீஸிலே இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நான் ஓதி காட்டட்டுமான்னு கேட்டார்கள். பெருமானார் சொன்னார்கள், பிறர் ஓதுவதை கேட்க நான் ஆசைப்படுகிறேன், ஓதுங்கள் இப்னு மசூத் என்றார்கள். அவர் சொல்கிறார், கரஅத்து சூரத்து நிசா, சூரத்து நிசாவை நான் ஓதினேன் என்றார். நான் சூரத்து நிசாவை ஓதுகிற நேரம், யா ஐயுஹன்னாஸ் இத்தக்கூ ரப்பக்கும் அல்லதி ஹலக்கக்கும் மின்னப்சிம் வாஹிதா என்று தொடரக்கூடிய ஆயத்திலிருந்து அவர் ஓத ஆரம்பிக்கிறார். பெருமானாரம் அமைதியாக கேட்கிறார். இவர் மதிமயங்கி ஓதிக்கொண்டே போகிறார். திடீரென்று நான் நீங்கள் ஓதிக்கொண்டே போங்க, சுமாராக அதில் ஓதிக்கொண்டே போகிற நேரம், ஒரு 40வது ஆயத்து வருகிற நேரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து திடீரென்று அவரை பிடித்தார்கள். ஹஸ்புக்கல்லாஹ், இப்போ போதும் இப்னு மசூத் என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்து சொன்ன விதத்தில் அவர் திரும்பி பார்க்கிறார். ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறார் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் கண்ணில் இருந்து மாலை மாலையாக கண்ணீர் வடிஞ்சிட்டே இருக்கு. ரசூலுல்லாஹ் அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அழுவது மறுமை விஷயத்துக்கு. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, துனியாவுடைய விஷயத்துக்கு பெருமானார் அழவே மாட்டாங்க. பெருமானார் இந்த துனியாவில் உள்ள ஜனாசாக்கள் விஷயத்தில், தன் பிள்ளையிட விஷயத்தில் ஒரு நாள் பெருமானார் அழுகிறார்கள். எப்படி என்றா, இப்ராஹிம் என்ற ஒரு மகன், ரசூலுல்லாவுக்கு லாஸ்ட்டாக கிடைச்ச ஆம்பளை புள்ள, அந்த ஆம்பளை புள்ள மதீனாவில் கிடைச்ச உடனே ரசூலுல்லாவுக்கு மக்காவில் 4 பொம்பளை புள்ள, 2 ஆம்பளை புள்ள. அதில் பாரு, அந்த ஆம்பளை பிள்ளைலாம் மௌத்தா போயிட்டாங்க. பொம்பளை பிள்ளைகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு பெண் பிள்ளை தான் இருந்தாங்க. ஆனால் ஆம்பளை பிள்ளை ஒன்று லாஸ்ட்டாக கிடைக்கிறேன்னு ரசூல்லா பேர் வைக்கிறாங்க, இப்ராஹிம் என்று. இப்ராஹிம் நபி என்ன, ரசூல்லாவுடைய கல்பில் அதை மாதிரி ஒரு இடம், இப்ராஹிம் என்று பேர் வச்சு இப்ராஹிம் நபி மாதிரி நபி மாதிரி வரணும் என்றாங்க. எவ்வளோ ஆசையாக பேர் வச்சுப்பாங்க. சரியாக 1.5 வருஷம், 18 மாதம் என்று ஹதீஸில் வருது. குழந்தை மூச்சு திணறுது. பெருமானார் கையில் கொடுக்குறாங்க. பெருமானார் புள்ளி இப்ராஹிமை பார்க்குறாங்க. பார்த்துட்டு கையில் எடுக்கிற நேரம் பெருமானார் கண்ணில் இந்த கண்ணீர் ஒரு துளி வழியுது. பக்கத்தில் ஒரு சஹாபி கேட்குறாரு, யார் ரசூலல்லாஹ், நீங்கள் அழமாட்டீங்களே, துனியாவில் என்ன நடந்தாலும் பெருமானார் துனியாவை, இது சப்ப மெட்டர், பெருமானார் துனியாவில் அழவே மாட்டாங்க. ஒரு வாப்பா தன்னுடைய ஒரு பிள்ளைக்கு கபூரில் இறங்கி அந்த ஜனாசாவை வச்சுட்டு திரும்ப இன்னொரு பிள்ளைக்கு ஜனாசா தொழுவிச்சு, திரும்ப இன்னொரு பிள்ளைக்கு ஜனாசா தொழுவிச்சா அவருடைய கல்வி வெறுமையாகிரு. என்ன வாழ்க்கை நினைப்பாங்க. பெருமானார் ஒவ்வொரு பிள்ளையாக அடக்கினார்கள். தன்னுடைய 18 மாத குழந்தைய, அதாவது 1.5 வயசு புள்ள கையில் வைக்கிற நேரம் கண்ணில் இருந்து கண்ணீர் ஒரு துளி கீழே விழுகுது. தேம்பி தேம்பி எல்லாம் அழல. அந்த நேரத்தில் ஒரு சஹாபி கேட்கிறாரு, யார் ரசூலல்லாஹ், நீங்க அழமாட்டீங்களா யார் ரசூலல்லாஹ், நீங்க இரஹம் யுரஹம் பண்ணாங்க, இறக்கம் காட்டுங்கப்பா, இறக்கம் காட்டப்படுவீங்கன்றாங்க. அல்லாஹ் இறக்கம் காட்டணும்டா, இந்த குழந்தைகளுக்கு இறக்கம் காட்டணும்டாங்க. அதுதான் இந்த கண்ணீர்ன்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த துனியாவுடைய விஷயத்தில் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, பெருமானருக்கு கவலை வந்தால் தாடியை இப்படி பிடிப்பார்கள், இப்படியே கீழே பார்ப்பார்கள், அழமாட்டார்கள், அழமாட்டார்கள் ரசூலுல்லாஹ். தன் மனைவி ரசூலுல்லாவை அழகாக வர்ணனை பண்ணுவார்கள். பெருமானார் எப்படி நடப்பார், எப்படி இருப்பார், எப்படி குடிப்பார், எப்படி இருப்பார். ஆனால் பல ரிவாயத்துகளை நான் பார்க்கிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலுக்கு
போகிற நேரம், பள்ளியிலே தொழுகிற நேரம், குருவான் ஓதுகிற நேரம், இரவுலே வீட்டிலே தோதுகிற நேரம், பெருமானர் தொழுகிற நேரம் எல்லாம் பெருமானர் தேம்பி 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 அழுவார்கள். தாடி நலைகிற அளவுக்கு பெருமானர் அழுவார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு நம்பியிருக்கிறார் என்பதுதான் அவருடைய அர்த்தம். அல்லாஹ்வுடையார்களே, அவருடைய நம்பிக்கைக்கு அவரே ஆதாரம், அவருடைய செயல் ஆதாரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அந்த வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். எப்படி அழுகிறார்கள் என்று தோழர் விவரிக்கிறார். ரெண்டு கண்ணும் கொட்டு தண்டார்கள், அவ்வளவு தண்ணீர் கொட்டி கொண்டிருக்கிறது அவருடைய ரெண்டு கண்ணும். அந்த கண்ணீரை அப்படி வடித்து கொண்டிருக்கிற நேரம் நான் என்ன ஓதினேன் தெரியுமா, நான் என்ன ஓதினேன் தெரியுமா, அவர் சொல்லுகிறார் அந்த ஆயத்து என்ன தெரியுமா, ஃபகை ஃபைசா ஜனா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீதி வஜனா பிக அலாஹுலாஹி ஷஹீதா. இந்த ஆயத்தை தான் நான் ஓதினேன். பெருமானருக்கு தாங்க முடியல, அந்த ஆயத்தை கடக்க முடியல. பெருமானுடைய அழுகை அந்த ஆயத்தோடைய போதும் என்று நிப்பாட்டு. இது அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கேட்கிற ஒரு விஷயம், மறுமை நாள் பத்தி கேட்கிற ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இத கலெக்ட் நல்லவும் வடிஞ்சிட்டே இருக்குது. கீழே போன கேக்குதா? சரி, கஷ்டமாயி என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான், நபியே கைஃப எப்படி இருக்கும் நபி என்று கேட்கிறான். எது எப்படி இருக்கும் என்று கேட்கிறான் தெரியுமா? இசா வகைஃப இசா ஜனா மின் குல்லி உம்மத்தி, ஒவ்வொரு உம்மத்துக்கும், இப்ராஹிம் நபியுடைய உம்மத், நூஹ் நபியுடைய உம்மத், சாலிஹ் நபியுடைய உம்மத், இப்படி எல்லா உம்மத்தும் வந்திருக்கிற நேரம் அந்த உம்மத்துக்குன்னு ஒரு பொறுப்புதாரி நிற்பார். அவர் முன்னாடி நின்று அவர் சாட்சி சொல்லணும். அந்த உம்மத்தில் ஒவ்வொரு ஆளும் வந்திருப்பார். சில வேளை அவருடைய வாப்பாக்கு எதிராக அந்த இடத்துல சாட்சி சொல்லணும், தண்ட உம்மாக்கு எதிராக சாட்சி சொல்லணும், தண்ட சகோதரன் முன்னாடி நிற்கிற நேரம் இறைவான இவர்களுக்கு எல்லாம் சொன்னேன் என்று சொல்லணும். அதி பயங்கரமான நேரம். அல்லாஹ் கேட்கிறான் சூரத்து நிசால, நபியே ஒவ்வொரு உம்மத்திலும் அந்த சாட்சியாக கொண்டு வந்து நிப்பாட்டப்படுகிற அந்த மறுமை நாளில் இவர்கள் அத்தனை பேருக்கும் எதிராக சாட்சி சொல்வதற்கு உங்களை கொண்டு வந்து வைக்கப்படுகிற நேரம் எப்படி இருக்கும் நபி என்று கேட்கிறார். நீங்க வந்து நிற்கிற நேரம் உங்க உம்மா நிற்பார்கள், உங்க வாப்பா நிற்பார்கள், உங்க உறவுகள் எல்லோரும் நிற்பார்கள், இந்த மக்கத்து காபிர்கள் நிற்பார்கள், எட்டு மொத்த உம்மத்து நிற்கிற நேரம் நபி உங்களை முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி பட்டு அந்த இடத்திலே சாட்சி சொல்லுங்கள் என்று சொல்லப்படுகிற நேரம் எப்படி இருக்கும் என்று சொல்லுகிற நேரம் பெருமானுடைய பதில் என்ன தெரியுமா? தேம்பி 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 அழுகிறார்கள். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? அதி பயங்கரமான நாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாளை சாதாரணமாக ஒரு மூமின் எண்டுக்கும் எடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாளிலே ஒரு விசாரணையிலே நானும் நீங்களும் நிப்பாட்டப்படுவோம் என்று நினைத்தாலே வேர்வையால் நனைந்து போவோம். அப்படிப்பட்ட பயங்கரமான நாள் யௌம தரவுனஹா தஸ்அலு குல்லு முர்யதின் அம்மா அர்லத் வத்ரு குல்லு தாத்தின் ஹம்லின் ஹம்லஹா வத்ரன் நாஸ் சுகாரா வமா ஹும் பிசுகா திருமணம் பந்தத்துக்குள்ள வந்து 23 வயசுல ஒரு புள்ளியை பெத்தெடுத்தா எல்லோரும் போற ட்ரிப்புக்கு அவ வரமாட்டா, எல்லோரும் போற பயணத்துக்கு அவ வரமாட்டா. என்ன செய்வான்டா? அவ புள்ளையோட ஒதுங்கிடுவான். அந்த புள்ளையோட அவ ஒதுங்கி நின்று அவ அந்த புள்ளைய பார்த்து ரசிச்சு அந்த புள்ள முகத்தை பார்த்து புள்ளையோடயே வாழ ஆரம்பிப்பா. எல்லோரும் போற ட்ரிப் வேணாமாம், ஜலதோஷம் வந்தாலும் புள்ளைக்கு ஜலதோஷம் வந்துடும், புள்ளியோட நிப்பாவாம். அப்படிப்பட்ட ஒரு தாய் தான் பால் கொடுப்பதை மறந்துடுவா, தான் ஈந்த இடத்துல மறந்துடுவா.
அல்லாஹ் சொல்லாக்கின் அதாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய அதாபு அவ்வளவு கடுமை அந்த நாள் என்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாளை பெருமானார் தேம்பி தேம்பி அழுது சொன்னார்கள், மக்களே இந்த ஒரு நாள் வருமே, இந்த ஒரு நாள் வருமே, அந்த நாளுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்றார்கள். வத்தகு யௌமன் துர்ஜவுன ஃபீஹி இல்லல்லாஹ், அல்லாஹ்வின் பால் திருப்பப்படுகிற அந்த நாளுக்கு அஞ்சு கொள்ளுங்கள், எல்லோரும் அல்லாஹ்வின் பால் திருப்பப்படுவோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்று சொன்னால் அந்த நாளை நம்புவோமா இல்லையா என்பதுதான் இந்த சபையிலே நானும் நீங்களும் நம்மளை சோதித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவசைத்து பேசினால் அவர்கள் நாவில் எந்த பொய்யும் வராது என்று நம்பியிருக்கிறோம். அந்த உலக மக்கள், அந்த ஊர் மக்கள் பெருமானாரை பார்த்து ஒரு பெயர் வைத்தார்கள். இஸ்லாத்துக்கு முன்னாடி 40 வருடமாக அந்த மக்கள் மன்றத்திலே அவர் சாப்பிட்டிருக்கிறார், வியாபாரம் பண்ணி இருக்கிறார், கொடுக்கல் வாங்கல் செஞ்சார், குடும்பம் நடத்தியிருக்கிறார், பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார், அவர்களோடு அந்த மனிதர்களோடு வாழ்ந்திருக்கிறார். அந்த மக்கள் அவருக்கு வைத்த பேர் என்ன தெரியுமா? ஜாகிலியத்து காலத்து மக்கள் ஒவ்வொரு பட்ட பேர் வைப்பாங்க. இந்த ஊர் மக்கள் கருப்பு, அதாவது சுருண்ட முடியாண்டுவாங்க, கரிசட்டி மாதிரி கருப்பாண்டுவாங்க, இப்படி ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. ஜாகிலியத்து காலத்து மக்களுக்கு பெருமானாருக்கு தப்பான ஒரு பேர் வைக்க தோணவே இல்லை. அவர்கள் 40 வருஷம் வாழ்ற நேரம் ரசூலுல்லா ஒரு நாள் வந்து எனக்கு இப்படி ஒரு பேர் வைங்கன்னு சொல்லல. எங்க அம்மா அப்பா வச்ச பேர் எனக்கு முகம்மது, எங்க வீட்டுல வச்ச பேர் முகம்மது, ஆனால் அந்த மக்கள் அவரை கூப்பிட்டது முகம்மது என்று இல்லை, அசாதிக் என்று கூப்பிட்டார்கள், அல்லாமீன் என்று கூப்பிட்டார்கள். எங்க ஊர்ல பொய் சொல்ல தெரியாதவரன்னா இவர் தான்டாங்க, இவருக்கு பொய்யே தெரியாதேப்பா, இவரு இவரிடம் ஒரு கோடியை கொடுத்தீங்கண்டா 10 வருஷத்துக்கு பிறகு வந்தாலும் ஒரு கோடியை தருவாங்க. இவருக்கு திருமணம் முடிக்கிறார், அந்த திருமணத்துக்கு குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? இவர் இவ்வளவு பசந்து, இவ்வளவு சொத்து, இவ்வளவு செல்வம், இவ்வளவு ஹேண்ட்சம், அதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அவர் அழகான ஒருவர், அவர் அப்படி அற்புதமானவர். ஹதீஜத்துல் குப்ரா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க யார்? அவங்க அமீரத்துல் குரைஷ், குரைஷில அந்த பொம்புளே இல்ல, குறைசி ஆம்பளை இல்ல, இவங்களோட அளவுக்கு பணம் இல்லை. வரலாறு ஹதீஸ்ல நான் சொல்லுவது 800 ஒட்டகம், அதாவது அரபுகள் பிரயாணம் மேற்கொள்வார்கள். எப்படி? அவங்க வந்து ஒட்டகத்துக்கு மேல சரக்க வச்சு கொண்டு போவாங்க, ஒரு ஒட்டகத்துக்கு பின்னாடி ஒரு ஒட்டகத்துக்கு பின்னாடி ஒரு ஒட்டகம். ஆக பெரிய பிரயாண கூட்டத்துக்கு சொந்தக்காரி அமீரத்துல் குரைஷ். அவங்க கணவர் இறந்து போன பிறகு அபூஜகல், உத்துபா, ஷைபா எல்லாரும் போட்டி போடுறான், என்ன முடிங்களேப்பா, ஏண்டா ஓவ நைட்ல பணக்காரி, அவ்வளவு பெரிய சொத்து. அந்த அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்த அவங்க ஷாமெல்லாம் போக மாட்டாங்க, கலீஜா நாயகி, ஏன்னா அவங்க வந்து அவங்க கணவர் தான் பிசினஸ் பார்த்தது. அப்ப ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கிறாங்க, அதான் ரசூலுல்லாஹ். வேலைக்கு எடுத்து அனுப்பினா அவர் பிரயாண கூட்டத்தை வந்து முடிக்கிறார். இந்த அம்மா அசந்து போறான், இவ்வளவு நேர்மை. பிசினஸ் பண்றவங்களுக்கு தெரியும் லாட்சில எவ்வளவு சல் இருக்கிறதுன்னு, 4 கேஷியரை வைக்கிற நேரம் தெரியும். இந்த கேஷியர் வச்ச நாள் மட்டும் கூடுது, அது இவ்வளவு சரியா கணக்கு பாக்குறாரு. அந்த அம்மா நஃபீஷான்னு ஒரு பெம்புலட்ட சொல்றா, என்ன இவர் இப்படி இவ்வளவு நேரம், தன்னுடைய மனைவி அவரை தேர்ந்தெடுப்பதற்குரிய குவாலிஃபிகேஷன் அவருடைய கண் அல்ல, அவருடைய அழகு அல்ல, அவருடைய ஹேண்ட்சம் அல்ல, நஃபீஷாண்ட பெண்ணு தான் அவங்களை திருமணம் பேசுறாங்க. அந்த அம்மாட்ட இவர் சொல்றா, என்ன நேர்மை, என்ன நியாயம், அவர்கிட்ட பேசுங்க என்றா. இவங்க நேரடியா பேசல, கதீஜா அம்மா அவங்களுக்கு வெக்கம், இந்த அம்மாட்ட சொல்லி பேச சொல்றாங்க, எனக்கு அவரை பிடிக்கும், அவர்கிட்ட கேளுங்க என்ன முடிக்க விருப்பமானு. 25 வயசுக்கு 40 வயசுக்கு முடிச்சு போடலாது, தன்ட்ட வேலை செஞ்ச ஒரு ஊழியரை திருமண ஒப்பந்தத்துக்கு தயாராகிறார்கள். நேர்மையும் நியாயமும் அவர் அல்லாஹ்வின் தான், அவர் அசாதிக் தான், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படிப்பட்ட நேர்மையானவர், இந்த உலகத்தில் சின்ன விஷயத்துக்கு பொய் சொல்ல தெரியாதவர், மறுமை என்ற ஒரு விஷயத்தில் பொய் சொல்லுவார் நினைக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கெல்லாம் கபரிலே என்ன நடக்குதுன்னு நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. அவர் சொன்னாரே, இந்த கபரில் இப்பொழுது மலக்கு வருவதை நான் பார்க்கிறேன் என்றார்களே. ஒரு நாள் பிரயாணம் செய்கிற நேரம் கபரிலே வேதனை செய்யப்படுகிறது. ஒரு ஈச்ச மரத்துக்கு, அதாவது கொப்பை எடுத்து அதை பிச்சு வைத்தார்கள் ரசூலுல்லாஹ். வைத்து விட்டு சொன்ன, இது காயும் வரைக்கும் இவருடைய தண்டனைகள் குறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். என்ன குற்றம் யார் ரசூலுல்லாஹ் செஞ்சார்கள், என்ன குற்றம் செஞ்சார்கள், சிறுநீர் கழித்து கழுவவில்லை என்றார்கள் ரசூலுல்லாஹ்.
அப்பொழுது நடைபெறுகிற தண்டனைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இது உண்மையா பொய்யா? இந்த டல்க் ஹாஸ்பிட்டல் எத்தனை பேரை நாம் அடக்கி இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? இவர்களுக்கு அவர்களுடைய கபர்கள் சொர்க்க பூங்காவனையாக மாற்றப்படும். ஆனால் வேதனை செய்யப்படுகிறதா இல்லையா, அது உண்மையா பொய்யா நாம் நம்பணும் என்று சொன்னால், பெருமானர் நம் முன்னாடி நிற்கிறார். பொய் சொல்லவே தெரியாத ஒருவரை 40 வயசத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அந்த சமுதாயத்தில் வச்சு காட்டிட்டு பெருமானாரை தூக்குறான். இவரை பாருங்கள், இவர் பேசினால் நம்ப முடியுமா என்று கேட்கிறான். அவர் பேச ஆரம்பிக்கிறார், அதை மறுக்கவே முடியாது, அவர் பேசினதை தட்டவே முடியாது என்று நிரூபிப்பதற்கு இமாம்கள் கிதாப் எழுதியிருக்கிறார். தலாயில் நுபுவா என்ற கிதாப் இமாம் பைஹக்கி அவர்கள் ஏழுமண்டால் உங்களுடைய பள்ளிவாசலில் அசரத்துக்கு சொல்லி அந்த பாடத்தை எடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸ் படிச்ச 1000 மேற்பட்ட செய்திகள் அவர் கொண்டு வருகிறார். இவர் இறை தூதர் தான் என்பது, இவர் இறை தூதர் தான் என்று நிரூபிப்பதற்கு 1000 மேற்பட்ட ஆதாரங்களை கொண்டு வருகிறார். நான் ஒரே ஒரு செய்தியோடு மர்மை நாளைக்கு போகலாம் நினைக்கிறேன். ஒரே ஒரு செய்தியோடு ஹிஜ்ரி 9 இது புகாரி உட்பட பல கிதாபுகள் வரக்கூடிய செய்தி என்ன, அதாவது இமாம் பைஹக்கி அவர்கள் இந்த செய்தியை முன்னாடி கொண்டு வந்து காட்டுறார்கள். என்ன தெரியுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன உடனே அந்த மக்கள் இதுவரைக்கும் உண்மையாளர் என்று சொன்னவங்களை பொய்யர் என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கதா பொய் சொல்றாருண்டாங்க. அந்த மக்களிடம் பெருமான் சொல்ல தொடங்கின சூனியக்காரன்ண்டாங்க. அந்த மக்களிடம் இந்த செய்தியை சொன்ன உடனே அவர்கள் கவிஞர்கள் என்றாங்க. இப்படி எல்லாம் சொல்லுகிற நேரம் பெருமான் தன்னை உண்மைப்படுத்த நிறைய சொன்னாங்க. எப்படி உண்மைப்படுத்தினாங்க, வானத்திலிருந்து குதிச்சு காட்டி நான் உண்மை சொல்றேன் விளங்குதான்னு கேட்டாங்களா? இல்ல, அவங்க கேட்டாங்க, மாலிகாதர் ரசூல், இந்த தூதருக்கு என்ன பாச்சு, ஏ குலுதா மயம்ஷி ஃபில் அஸ்வாக், இவர் எங்களை மாதிரி சாப்பிடுறாரு, கடை தெருவுகள்ல நடக்கிறாரு, என்ன தூதர், வானத்திலிருந்து குதிக்கணும், பெரிய தோட்டத்துக்குரியவரா நிக்கணும், பாலைவனத்துல நீரூற்றுகள் உண்டாகணும், அப்ப தூதர் இவர், இவர் என்ன தூதர் என்று கேட்கிற நேரம் பெருமானருக்கெல்லாம் நிறைய அற்புதங்களை கொடுத்தான். அந்த அற்புதங்கள்லாம் விவரிக்க போனால் இந்த நேரம் இடம் கொடுக்காது. ஒரே ஒரு செய்தியை கொண்டு வருகிறேன். இமாம் பைஹக்கி கொண்டு வர செய்தியில் எனக்கு பிடித்த ஒரு செய்தி நான் கொண்டு வருகிறேன். அந்த சஹாபாக்கள் பெருமானாரை இவர் உண்மை சொல்லுகிறார்னா உரசி பார்க்க தேவையில்லாத ஆண்டு ஹிஜ்ரி 9, இன்னும் 1.5 இன்னும் 2 பெருமானார் பூமியை விட்டு போறாங்க. ஹாத்தமுல் அன்பியா, தன்னை நிரூபித்த, தன்னை நாவசித்து பேசிய எல்லா வார்த்தைகளும் உண்மை என்று நிரூபித்த நபி பெருமானாரை ஒரு கொடுவளவு கூட பொய்ப்பிக்க முடியாத அளவுக்கு அவர் தன்னை உண்மைப்படுத்திருந்தார். அந்த உண்மைப்படுத்தின செய்திகள் எல்லாம் நான் பின்னாடி வச்சுட்டு நான் இப்போ ஒரு செய்தியை கொண்டு வருகிறேன். பெருமானாரோ சஹாபாக்களோ இது அவர் இறை தூதர் என்று சொல்றதுக்கு பயன்படுத்தவே இல்லை. பின்னாடி வந்த இமாம்கள் அதை குறிப்பிட்டு காட்டுறாங்க, இதை கொஞ்சம் பாருங்கள் என்றாங்க. ஹிஜ்ரி 9 ஒரு நாள் ரசூலுல்லா காலையில் மக்களுக்கு சொல்றாங்க, மக்களே வாங்க தொழுவோம் என்றாங்க. இன்றைக்கு ஒரு ஜனாசான்றாங்க, அந்த மக்கள் பார்க்கறாங்க, யாரு யார சொல்லலாம், மதீனாவில் யாருமே மௌத் இல்லை, யாரு ஃபக்கூமு ஃபசல்லு, எல்லாரும் எலும்புங்கப்பா தொலைப்போறோம்ன்றாங்க. ஜனாசா முன்னாடி இல்லை, ரசூலுல்லா தொலைப்போறார்கள், ஜனாசாவை காணல. ரசூலுல்லா சொன்னாங்க, எங்க ஊர்ல இல்லை, பக்கத்து நாடுலன்றாங்க. அஷ்ஹமா மௌத் ஆயிட்டாருன்றாங்க. யார் அசமா, நஜாசி, அதாவது எத்தியோப்பிய எபிசீனியான்னு நாம் சொல்லுவோம், அபிசீனியாவுடைய மன்னருக்கு நஜாசி என்று சொல்லுவாங்க. நம்ம நாட்டு ஜனாதிபதி என்றுவோம், சில நாட்டில் மலிக் என்றுவாங்க, சில நாட்டில் சுல்தான் என்றுவாங்க, சில நாட்டில் பிரைவே என்னாவது ஒன்று சொல்லுவாங்க. இதை மாதிரி அந்த காலத்தில் எத்தியோப்பியாவோட மன்னருக்கு மன்னர்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க நஜாசி என்று தான் சொல்லுவாங்க. அந்த நஜாசியோட பேர் அசமா, நஜாசியோட பேர் என்ன, அஸ்ஹமா, அவர் இறந்துட்டாரு அப்படின்ற செய்தியை ரசூலா சொல்லிட்டாங்க. இன்றைக்கு கொழும்புல ஒன்று நடந்தா இப்ப, இன்றைக்கு காசால என்ன நடக்குது என்பதை இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். இது டெக்னாலஜி, இப்ப இது வந்து அப்படிப்பட்ட உலகம். ஆனா ரசூலுல்லா சொல்ற டைம்ல எத்தியோப்பியாவில் நடக்கிறத பெருமானார் எப்படி சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. என்ன சொன்னாங்கண்டா, நஜாசி மௌத்தாகிட்டார், அசஹமா, அவர் முஸ்லீம், யாரும் அவருக்கு ஜனாசா தொழுவிக்கல, நாங்க தொழுவோம் என்றார். ஒரு சஹாபி சொல்றார், நான் இத்தனையாவது சஃப்ல நின்றேன், 4 தக்பீர்கள் ரசூலுல்லா சொன்னாங்க, ஜனாசா தொழுகையை வர்ணிக்கிறார் அவர். அந்த ஹதீஸ்ல ஒரு வரி வருகிறது,
அடுத்த வாரம் ஜும்மால தொழுவோம் எந்த நாளில் அவர் மௌத்தாகினாரோ அதே நாள் தொழுதோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அரபுகளுக்கு எங்களை விட நாள் தெரியும். நீங்கள் அரபுகளை தப்பாக கணிப்பிடக்கூடாது. எழுத தெரியாத அவங்களுக்கு, படிக்க தெரியாதவங்களுக்கு வானத்தோட எங்களை விட பேசுவாங்க. ரோட்ல இறக்கினா உங்களை எது கண்டி பக்கம் எது குருநாகல் பக்கம்ண்டு நீங்க ரோட்டுக்குள்ள போய் போர்டை பார்த்து தார் ரோட்ல கண்டுபிடிப்பீங்க. அவங்க வாழைவனம் வெறும் மணலும் மலைகளும் கல்லும் மலைகளும் நிறைஞ்சிருக்கிற இடத்துல அவங்க வானத்தை பார்த்து சொல்லுவாங்க, இது யமன் பக்கம்ண்டுவாங்க, இது மதீனா பக்கம்ண்டுவாங்க, இது இந்த பக்கம், இது மக்கால நின்றுட்டு சொல்லுவாங்க, இந்த பக்கம் போனா குருநா கண்டி, இந்த பக்கம் குருநாகல மாறி, இது யமன் இது மதீனா, ரெண்டும் ஆப்போசிட். இவங்க பார்த்து சொல்லுவாங்க இதுதான். நைட்ல போற நேரம் எல்லாம் லைட் போட்டு நம்மள மாதிரி ரோட்ல டிரெக்ஷன் காட்டி, இது மாவட்ட கம, இதுக்குள்ள போனா தல்காஸ் பெட்டி, பறக்காதனியாலும் தல்காஸ் பெட்டி போலாம், ரோட்ல போட் போட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த மலையால போய் இப்படி போனா இந்த ஊரு வரும், இப்படி போனா இப்படி வரும். வானத்தை ஒரு முறை பார்த்து நட்சத்திரத்தை பார்த்துட்டாங்கன்னா அவங்க ரூட்டை சரியா கண்டுபிடிப்பாங்க. அவங்க நாங்க கிலோமீட்டர் கணக்குல சொல்லுவோம், அவங்க நாள் கணக்குல சொல்லுவாங்க. ஒரு நாலாவது ரசூலுல்லா ஜும்மா மிஸ் பண்ணிட்டு, அல்லாஹ் இன்னைக்கு யௌமுல் ஜும்மா இல்ல யௌமுல் சபத், சனிக்கிழமை, நேத்து தான் ஜும்மா நாள், எல்லாரும் மிஸ் பண்ணிட்டோமே, ஏன் நான் இப்ப மிம்பருக்கு ஏறுறேன், எல்லாரும் உட்காருங்க, ஹுத்பாவை ஓதுவோம், இன்னைக்கு என்ன செய்யணும் கேட்டாங்களா, எங்களை விட நேரம் சொல்லுவாங்க. உங்களுக்கு வானத்தை பார்த்துட்டு மகரிப சொல்லலாம்னு வைங்க, ஈஷாவை சொல்லுவீங்களா, நீங்க ஃபஜ்ரை சொல்லுவீங்களா, அவங்க வானத்தை பார்த்துட்டு பசங்க சொல்லுவாங்க இது ஈஷாண்டுவாங்க. நீங்க டைமையும் நானும் டைமை பார்த்துட்டு தான் இது ஈஷாவை மகரிபையும் சொல்லுவோம். அல்லாஹ் அப்படின்னு கடற்கரையில உட்கார்ந்துட்டு சொல்லுவோம் இது மகரிபன்னு சொல்லுவோம். அவங்க வானத்தோட அவ்வளவு உரையாடுவாங்க. வானம் தான் அவங்க லைஃப். இந்த பூமியை விட அவங்க வானத்தை பார்த்து தான் நிறைய கவிதை படிப்பாங்க, நிலாவை பார்த்து தான் கவிதை படிப்பாங்க, ராத்திரிக்கு சாராயத்தை குடிச்சிட்டு கவிதைகள் படிக்கிறதா அவங்க லைஃப். பொம்பளை ஆட ஓடுவாங்க, இல்லைன்னா நிலாக்களை நட்சத்திரங்களையும் பார்த்துட்டு, அவர்கள் நிலாவை நட்சத்திரங்களையும் பார்த்துட்டு கவிதை படிப்பாங்க. அவங்களுக்கு வானம் நல்லாவே தெரியும். நன்றாக புரிந்துக்கோங்க, அவங்கள்ட்ட டேட் நாங்க 2023 என்றோம், அவங்களுக்கு 2023 எல்லாம் டேட் தெரியாது. அவங்களும் நாட்களை கணிச்சாங்கன்னா ஆமா கணிச்சாங்க, ஏதாவது சுனாமி வந்துட்டு வைங்க, இன்றைக்கு சுனாமி இந்த டேட் சொல்ல போனா 19 வருஷம் சொல்லலாம், 2024 20 வருஷம் ஆச்சு, 10 சுனாமியில இருந்து 10 வருஷத்துக்கு தள்ளினு சொன்னா நீங்க டேட்ட புரியுங்க 2014. அவங்க எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, ஆமுல் ஃபீல்ல இருந்து 10 வருஷம் தள்ளினுவாங்க, ஆமுல் ஹுஸ்ன்ல இருந்து 2 வருஷம் முன்னாடிண்டுவாங்க. கணக்குல அவங்களுக்கு தெரியும், ஓஹோ இந்த கணக்கானு புரியுவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி செஞ்சதனால டேட் எல்லாம் குழப்பே இல்லாது, அவங்களுக்கு டேட் தெரியும், அவங்களுக்கு நாள் தெரியும். இப்ப ஒரு நாட்டு மன்னருடைய மரணத்தை அறிவிக்கிறது அவ்வளவு லேசி இல்லை. நான் இங்க உட்கார்ந்துட்டு ஜோ பைடன் செத்து போயிட்டாருன்னா இது கிரிமினல் குற்றம் நான் செய்யறது. ஏன்னா நாட்டு அமெரிக்கா ஜனாதிபதியுடைய அவருடைய சாவை எந்த வேர்ல்ட்ல எந்த மீடியாவுக்கும் அந்த பிரசிடென்ட் யூனிட் அறிவிக்கும் வரைக்கும், அந்த டிவிஷன் அறிவிக்கும் வரைக்கும் கன்ஃபார்ம் ஆனாலும் அறிவிக்கலாது. இந்தியாவில் ஜெயலலிதா செத்து போனா யாராவது அறிவிக்கலாமா, அந்த பிரசிடென்ட் அதாவது அங்க உள்ள முதல்வருடைய இடம் அவர்கள் ஊர்ஜிதப்படுத்தி அவங்க மீடியா கொடுக்கணும். நம்ம நாட்டில் பிரேமதாச செத்து போனாரு, செத்து போனது கண்ணு முன்னாடி எல்லாருக்கும் தெரியுது, 93 செத்து போனாரு, 12 பம் பிளாஸ்ட் ஆச்சு. ஆனா மீடியா அறிவிக்கிற நேரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, 4 தாண்டி, 4 தாண்டி, ஏனண்டா பாம்ல அவர் துண்டு துண்டா போயிட்டாரு, அது எல்லாருக்கும் அந்த பக்கத்துல தெரியுது. ஆனா எந்த மீடியாவும் வாயாசை கேளாது. ஒரு ஜனாதிபதி உத்தியோகபூர்வமா அவருடைய இறப்பை அறிவிப்பதற்கு அந்த மீடியா அவரு எல்லாத்தையும் ஊர்ஜிதப்படுத்திட்டு தான் அறிவிப்பாங்க. ஜனாதிபதியுடைய இறப்பை சர்வசாதாரணமாக மீடியால சொல்ல இயலாது. அடுத்தது ஒரு ஜனாதிபதி இறந்துட்டாருண்டா அந்த நாள் லேசில மறக்காது. தல்காஸ் பீட்ல ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு வைங்க, இறந்துட்டாருண்டா நீங்க ஞாபகம் வைப்பீங்க மறப்பீங்க. ஆனா பிரேமதாசன் செத்த நாள் உங்கள்ட்ட கேட்ட நீங்க சொல்லுவீங்க, அது மேடையாச்சே, ஓ மே மாசம் 1 லேசா மறந்தா கூட தட்டி எழுப்பினா வந்துடும். வெளில ஒரு லேஞ்ச வச்சுட்டு இருந்தாரு, சரியா 12 ஆம ஸ்ட்ரீட் ஜங்ஷன்ல, அப்பதானே பம் பிளாஸ்ட் ஆச்சு என்று டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஏண்டா ஒரு ஜனாதிபதி அவருடைய இறப்பு
நம்ம கல்வெளியில் ஆழமாக பதிஞ்சிடும். இப்போ ரசூலுல்லா சொல்லிட்டாங்க, ஜனாசாவும் தொழுவிச்சாச்சு. இப்போ எத்தியோப்பியாவுக்கு போய் ஒரு சஹாபி கையை தூக்கி, யார் ரசூலுல்லா நல்ல ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க, இப்போ உங்களை நல்லா செக் பண்ணலாம், எத்தியோப்பியாவுக்கு நான் பயணம் மேற்கொள்கிறேன், எத்தனை மாதம் போனாலும் பரவாயில்ல, ஏண்டா என்ன மறுமை வாழ்க்கைக்கு உண்மையாக பொய்யாண்டு பார்க்கறதுக்குரிய சந்தர்ப்பம், நான் எத்தியோப்பியாவுக்கு போய் நீங்கள் சொன்ன டேட்டிலே அவர் மௌத்தாயில்லான்னு எனக்கு செக் பண்ணலாம், ஏண்டா எனக்கு வெள்ளி சனியெல்லாம் தெரிஞ்சனால தான் ஜும்மா தொழுகிறோம், நேரம் தெரிஞ்சதுனால லுகர் தொழுகிறோம், இப்போ நான் செக் பண்ண போகிறேன்னு ஒரு சஹாபியாவது கை தூக்கி போனாரா? இல்லை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த சஹாபியும் போகல, ஆனால் பின்னாடி உள்ள இமாம்கள் அதை ஊர்ஜிதப்படுத்துறாங்க. இமாம்கள் இல்லை, உங்களுக்கே விக்கிபீடியாவில் போனால் ஊர்ஜிதமாயிரும். முஸ்லீம்களுடைய சோர்ஸ் வானா, குஃபாருடைய சோர்ஸ்லேயே நீங்கள் ஊர்ஜிதப்படுத்துறீங்க, அவர் எப்போ செத்து போனார் என்னன்னு ஊர்ஜிதப்படுத்தலாம். ஏண்டா இத்தியோப்பியாவில் இருந்து ஒரு செய்தி வர்றதா இருந்தா உங்களுக்கு நான் புரிய வைக்கணும்டா, இத்தியோப்பியா இத்தியோப்பியாண்டா எபிசினியாண்டா அது எவ்வளவு தூரம், அது எப்படி அந்த செய்தியை செய்யலாம்டா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இத்தியோப்பியா ஏர் டிஸ்டன்ஸ் சொல்றேன், மதீனாவுடைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து எத்தியோப்பியாவுடைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு எவ்வளவு தூரம்னு நான் சும்மா அடிச்சுட்டு எப்படி சொல்றதுன்னு யோசிச்சு பார்த்து அது எப்படி சொல்லலாம்டா உங்களுக்கு புரியுற மாதிரி. கொழும்பு அதாவது கட்னாயக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து சென்னைக்கு போகணும்னு வைங்க, ஃபிளைட் எடுத்து அங்க போய் இறங்கி திரும்ப ஒரு ஃபிளைட் எடுத்து திரும்ப கொழும்புக்கு வந்து திரும்ப கொழும்பு டு சென்னை எடுத்தா இங்கிருந்து அங்க போய் அங்கிருந்து இங்க வந்து இங்கிருந்து அங்க போன எவ்வளவு தூரமோ இதுதான் ஆகாயம், அதாவது ஏர் டிஸ்டன்ஸ். அந்த ஏர் டிஸ்டன்ஸ் வந்து அவ்வளவு தூரம், கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டருக்கு மேல தரை வழியா போறேன்டா. நீங்க மெப்படுத்து பார்த்தா எத்தியோப்பியாவுக்கு சும்மா போறாரு, ரெட் சி குறுக்க நின்றோம், இப்படியே போய் நின்று அப்படியே கப்பல் எடுத்து அடுத்த துருக்குக்கு போய் அங்கிருந்து போகணும். இதுதான் தூரம். எந்த ஒரு மனுஷனும் குதிரையில வந்தா கூட ஒரு நாள்ல சொல்லலாது, ஒரு நிமிடத்துல எல்லாம் சொல்லலாது, இன்றைக்குள்ள பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் அவங்கள்ட்ட இல்ல, அதனால வேகமா உங்களுக்கு இந்த செய்தியை தர இயலாது, யாராலும் தர முடியாத ஒரு செய்தியை. இப்ப மௌத்தாகிற நேரம் அதே நாள்ல நஜாசி இறந்து விட்டாரப்பான்னு சொன்னா இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சாத்தியமா, சாத்தியப்படுமா, இப்படி சொல்ல முடியுமா, யாருக்காவது சொல்ல இயலுமா? சொல்லி அது அப்படியே நடந்திருந்தால், சொல்லி அது அப்படியே நடந்திருந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காணாத நஜாசுடைய மரணம் அவர் சொன்ன டேட்டில் சொன்ன விதத்தில் அதே மாதிரி நடந்திருந்தா நீங்களும் நானும் காணாத கபரை பத்தி அவர் பேசினதை நம்ப முடியுமா? முடியாதா? நீங்களும் நானும் காணாத மறுமையை பத்தி பேசினதை அவர் பேசினது நம்ப முடியுமா? முடியாதா? இமாம் பையக்கு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நஜாசியுடைய மரணம் பிற்காலத்தில் அசமா இறந்து ஏண்டா அபிசீனியர்கள் வந்து போவாங்களான்னு கேட்டா வருவாங்க, இவங்க போவாங்களான்னு கேட்டா போவாங்க. முஸ்லிம்கள் ஃபர்ஸ்ட்க்கு செஞ்ச ஹிஜ்ரத் மதீனாவுக்கு இல்ல, அபிசீனியாவுக்கு. அந்த கருப்பர்கள் வருவாங்க, அவங்களை விற்பாங்க, அடிமையா வாங்கி கொள்வாங்க, அரபுகள் கருப்பர்களை எடுத்து வேலை வாங்குவாங்க. சோ அவங்கள்ட்ட கேட்ட எப்ப அசாமா செத்துட்டாரான்னு கேட்டா நாளைக்கு இன்னைக்கு சவுதிக்கு போறாங்க நம்ம ஆட்கள், இதை மாதிரி அபிசீனியா வருவாங்க அரபு நாட்டுக்கு வேலை செய்யறதுக்கு. எப்ப உங்க நாட்டு ஜனாதிபதி யாருப்பா, எவன் செத்து போனதுப்பா, வர்றவன் கேட்டா தெரிஞ்சு போயிரும். இதெல்லாம் பெரிய இது இல்லை, இன்னும் சொல்ல போனா டேட்டோட எடுத்துடலாம், அது எந்த நாள் நாங்கள் தொழுதோ, சனிக்கிழமை தொழுதோமா, சனிக்கிழமை செத்து போனான்னு பார்க்கலாம். இன்னும் சொல்ல போன அபிசீனியர்கள் வேற, இப்ப நீங்க குரங்கு விளையாட்டு பாம்பு விளையாட்டுன்னு கண்டிருப்பீங்களே, ஊர் பக்கத்தில் வருவாங்க, இதை மாதிரி அபிசீனியர்கள் வருவாங்க, இந்த ரஸ்லின் மாதிரி மல்யுத்தம் பண்ணுவாங்க, இதையெல்லாம் அரபுகள் பார்ப்பார்கள், ரசிப்பார்கள், அந்த மல்யுத்தத்தை காட்டிட்டு அவங்க பணம் வாங்கிட்டு போயிருவாங்க, ஏதாவது பொருள் வாங்கிட்டு போயிருவாங்க. ரசூலுல்லா பார்த்திருக்கிறாங்க அந்த மல்யுத்தத்தை, கருப்பர்கள் அபிசீனியர்கள் வருவாங்க, வர்றவங்க போறவங்கள்ட்ட கேட்கலாம், எப்பா மன்னர் காலியான்னு கேட்கலாம், மன்னர் செத்துட்டாரான்னு கேட்கலாம். இமாம் பையக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுகிறார், 100% துல்லியமா அஸ்ஹமாவுடைய மரணம் பெருமானார் சொன்ன விதத்திலே நடந்திருக்கிறது என்று சொன்னால், அதே துல்லியத்தில் எந்த சாதனமும் இல்லாமல், எந்த மொபைல் டெக்னாலஜியும் இல்லாமல், எந்த வாட்ஸ்அப்பும் இல்லாமல் காணாத ஒரு ஜனாசாவை, இவ்வளவு தொலைவில் கடல் கடந்து வர வேண்டிய ஒரு ஜனாசாவை பெருமானார் துல்லியமா சொல்லி இருந்தார். ஏன்னா ரசூலுல்லாவுக்கு பிறகும் அபிசீனர்கள் நிறைய வந்தாங்க, உமர் பின் கத்தாபை குத்தினதும் ஒரு கருப்பர் தான், ஒரு கருப்பர் தான், கருப்பர்கள் நிறைய வேலைக்கு வந்தாங்க உமர்லண்ட ஆட்சி காலத்தில், உமர்லண்ட அதனால நிறைய பேர் வந்தாங்க. சிம்பிளா ஊர்ஜிதம் பண்ணிடலாம், அசமாவுடைய இறப்பு ஹதீஸ்லயே நம்ம பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புதிய நஜாசி வந்துட்டார் என்ற செய்தி
جزيرة العرب كتريم جزيرة அதாவது அமெரிக்கால புதிய இவர் வந்துட்டாரு டொனால்ட் ட்ரம்ப்க்கு போற ஜோ பைடன் வந்த அந்த செய்தி உங்களுக்கு வராதா இந்த உலகத்தில் அபிசீனியாவுக்கு புதிய மன்னர் வந்த செய்தி வராதா அவர் இறந்து போனன்ற செய்தி வராதா இது எப்படி பெருமானாருக்கு தெரியும் இது அவருக்கு தெரிஞ்சு அது உண்மை என்று சொன்னால் கபர்ல போய் ஒரு சகோதரர் வெச்சிட்டு வர்றமே அவர் தன்ன தனியா நிக்கிற நேரம் மலக்குமார்கள் வந்து மன்றப்புக்கே உமாதீனுக்கு என்று கேட்கிற நேரம் அவர் என்ன பதில் கொடுப்பார் பெரியவர்களே அந்த நேரத்தில் நாம் அவருக்கு அது நம்பினால் நிஜமா அது நடக்க போகுது இதில இருந்து தப்ப இயலாது சிலர்கள் பெரியவர்கள் தாபியீன்கள் அழுவார்கள் சில ஆயத்துக்களை ஓதிட்டு ஃபரீக்கும் ஃபிஸ்ஸயீன் வ ஃபரீக்கும் ஃபில் ஜன்னா இன்னும் அதாவது ஒரு புள்ள ஜன்னாவுல ஒரு புள்ள நரகத்தில் இருந்தா எப்படி இருக்கும் பெரியவர்களே கூ அன்ஃபுஷக்கும் வ அஹ்லீக்கும் நாரா உங்களையும் உங்க குடும்பத்தையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இது வல்லாஹி நடக்க போகுது காணாத நஜாஷியுடைய மரணத்தை துல்லியமா சொல்ற ரசூலுல்லாஹ் காணாத நிறைய விஷயங்களை பேசினார்கள் கட்டம் கட்டமாக சொன்னார்கள் இவை அத்தனையும் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு நாள் திடீரென்று வந்து நிக்கிற நேரம் தெரியாது என்று சொல்லக்கூடாது பெரியவர்களே அதனால் இந்த சபை எனக்கும் உங்களுக்கு ஞாபகத்தை தரட்டும் என்பதற்காக இப்பொழுது ஒரு சில விடயங்களை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் லா தகுமுஸ்ஸா மறுமை நாள் வராது என்றார்கள் எப்ப நிறைய செய்திகள் இருக்கு அதுல இன்னொரு 25 நிமிஷம் தான் இருக்குது அதனால் சுருக்கமா நான் ஒரு சில விஷயங்களை அடிக்கிட்டு போறேன் கவனமா கேளுங்க தற்காலிகத்துல நடக்கிறது இப்ப நடக்கிற செய்திகளை நான் சொல்றேன் இந்த செய்திகள் ஒவ்வொன்றும் நமக்குள்ள ஒரு அச்சத்தை தரணும் நமக்குள்ள பயத்தை தரணும் சஜதாவில் நம்ம உழுந்துடணும் அல்லாஹ்வுடைய தூதர் பொய் சொல்ல மாட்டார் அவர் சொன்னதை கண்ணு முன்னாடி பார்க்கிறோம் என்ற விதத்துல நிறைய செய்திகள் நடக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில செய்திகள் இருந்து ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஒரு நாள் பெருமானார் பள்ளிவாசல் இந்த செய்தி முத்தவாத்திரான செய்தி ஷஹீ லைஃப் என்று படிக்கிறீங்களே அதுல முத்தவாத்திரண்டா அதுல டவுட்டே பண்ண இயலாது ஷஹீலையும் ஷஹீலையும் ஷஹீ பல துருக்களை ஸ்ட்ராங்கான ஹதீஸுக்கு முத்தவாத்திர என்று சொல்லுவோம் அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஹதீஸ் பப்ளிக்கா நடந்த ஹதீஸ் ஹதீஸ் ஜிப்ரீலின் இந்த ஹதீஸை நம்ம படிப்போம் இந்த ஹதீஸ் கிதாபை பிரட்டினால் புகாரில முஸ்லீம்ல நீங்க முன்னாடி பார்க்கலாம் இதை படிக்காத ஆலிம் இல்லை என்று சொல்லணும் பள்ளிவாசல்ல ஒரு மனிதர் வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதர் முன்னாடி உட்கார்றாங்க சஹாபாக்கள் நிக்கிற நேரம் பின்னாடி பாபால ஒரு மனிதர் வருகிறார் இந்த செய்தி புகாரி முஸ்லிம் உட்பட நிறைய கிதாபுல பார்க்கலாம் அவர் வெள்ளையும் சொல்லையுமா வர்றாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க அரபு நாட்டுல பிரயாணம் செஞ்சா அரபுகள் இப்படியே எடுத்து தலையை மறைச்சி முகத்தையும் மறைச்சி கண்ணையும் மறைப்பாங்க அரபுகள் இதை ஏன் செய்யறாங்கண்டா அவங்க பிரயாணம் பண்ணிட்டாங்கண்டா மக்காட்டு மதீனா எதையும் போடாம போயிட்டாங்கண்டா அவங்க முடியெல்லாம் ஊத்தையில் அப்படியே சுருண்டு சுருண்டு பைத்தியக்காரன் நீங்க தாடி பார்த்துருப்பீங்க கழுவாம விட்டா சுருண்டு சுருண்டு அப்படியே அந்த தூசியோட ஆகிரும் இப்படியே அவங்க முடி தொங்க ஆரம்பிக்கும் அதனால அரபுகள் தன்னை மறைத்துக் கொள்வார்கள் வழங்கிச்சா ஒரு ஸ்காஃப் மாதிரி போட்டு தன்னை மறைப்பார்கள் அதனால் பிரயாணம் என்பது அரபு நாட்டில் இன்றைக்கு போய் ஃப்ளைட்ல இறங்கினவனே அம்மாடியேன்னு இடுப்பு பிடிக்கிறான் மக்காட்டு மதினா ஏசி கோச்சில் போயிட்டு ஏசி பஸ்ஸில் போயிட்டு என்ன கஷ்டம் அந்த காலத்தில் அவங்க எப்படி போவாங்க நினைச்சு பார்க்கல மெல்ல மெல்ல பிரயாணம் போய் இப்ப ஏறி மக்கள் இன்னும் மதீனால வரலையான்னு ஆஜிகள் கேட்பாங்க இன்னமே வரலையா அந்த ஒட்டக எப்பதான் போய் சேரும் நினைச்சா அவங்க பிரயாணம் அப்படி அதனால் அந்த பிரயாணத்தில் வந்து அவங்களோட தோற்றமே மாறிடும் முகம் கருக்குளிச்சு போயிடும் ஆடை காட்டி கொடுக்கும் அவங்க உருவம் காட்டி கொடுக்கும் நல்ல ஒரு வாஷ் எடுத்துட்டு வந்தாதான் அவங்கள பார்க்கலாம் இன்றைக்கு பள்ளிவாசலுக்கு பின்னாடி ஒரு மனிதர் வருகிறார் அவர் ஊருக்கு புதுசு உங்க ஊருக்கு நான் வந்தா உங்க ஊர்ல எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க இவர் ஊருக்கு புதுசு எங்க ஊர் ஆளி இல்ல நீங்க கல்யாணம் முடிச்சுக்கிறீங்களா தல்காஸ் பிள்ளைன்னு கேட்பாங்க இல்ல நான் பயானுக்கு தான் வந்திருக்கிறேன் கல்யாணம் முடிக்கல ஏன்னா புதுசா பள்ளிக்கு நான் வந்துட்டேன்டா நீங்க என் கேப்பீங்க நீங்க யாரு எந்த வீட்டுக்கு வந்தீங்க உங்களை எங்க ஊர்ல கண்டது இல்லையே இன்றைக்கு பள்ளிவாசல்ல பின்னாடி வர்றவரு வித்தியாசமான ஒரு மனிதர் அவர் வெள்ளையும் சொல்லையுமா வர்றார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க பல சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க வெள்ளையும் சொல்லையுமா வர்றார் கருப்பு அடர்த்தியான முடி அழகு சீவிருக்கிறார் பிரயாண களைப்பே அவர்கிட்ட இல்லை ஊர்ல அவருக்கு முன்ன பின்ன கண்டதே இல்லை
அவர் வர்ற வரை எல்லாத்தையும் தாண்டிட்டு வர்றார். தாண்டி வந்து ரசூல்லா பக்கத்துல உட்கார்றார். ஹதீஸ்ல வருகிறது, பெருமானர் முட்டோடு அவர் முட்டை சேர்க்கிறார், அவருடைய கைகளை பெருமானருடைய தொடையில வைக்கிறார். வச்சுட்டு ரசூல்லாட்ட சொல்றார், அஹ்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பத்தி என்கிட்ட சொல்லுங்க அப்படி என்றார். மல் இஸ்லாம், இஸ்லாம் என்ன? பெருமான சலாம் சொல்றாங்க, புனி அலி இஸ்லாம் அலா ஹம்சின், இஸ்லாம் அஞ்சு தூண்கள் மீது கட்டப்பட்டிருக்கு என்று ரசூலா சொல்லிட்டு போறாங்க. கேட்டுட்டு சொல்றாரு, சதத்தை கரெக்டா சொல்லிட்டீங்க. சஹாபாக்கள் முன்ன பின்ன பாக்குறாங்க, ஊர்ல புதுசு, இன்றைக்குதான் வந்தாரு, பிரயாண களைப்பு இல்ல, ஆள் எங்க வந்தாரோ தெரியாது, வந்து உட்கார்ந்து ரசூல்லாட்ட கேள்வி கேட்டுட்டு இவரே ரசூல்லாவுக்கு சரி போடுறாரு. இங்க ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, மாணவர் இருக்கிறாரு, மாணவர் டீச்சர்ட்ட கேள்வி கேட்டுட்டு, மாணவர் கேட்டுட்டு டீச்சர்ட்ட சரியா சொன்னீங்க சார்ண்டா, டீச்சர் ஒரு முறைச்சுதான் பார்ப்போம், என்னட்ட கேள்வி கேட்ட தெரியாம கேக்கு, டீச்சர் மாணவர்கிட்ட எதை கேட்கிறாரு உங்களுக்கு தெரியுமான்னு பரிசுத்து பார்க்க, மாணவர் டீச்சர்ட்ட எதை கேள்வி கேட்கணும் தெரியுமா, டீச்சர் எனக்கு தெரியாது சார் அதான் கேட்கிறேன்னு கேட்கணும், வந்தவர் எதுக்கு கேள்வி கேட்கிறாரா, எனக்கு இஸ்லாத்தை பத்தி சொல்லுங்கட்டு முடிவுல ரசூலா சொன்ன பிறகு சதத்த கரெக்டா சொல்லிட்டீங்களே, உண்மையா சொல்லிட்டீங்களே. சஹாபாக்கள் பாக்குறாங்க, என்னையா இது, எல்லாத்தையும் தாண்டிட்டு முன்னாடி வர்றாரு, முட்டோல முட்டை சேர்த்து வைக்கிறாரு, இவர் பாட்டுக்கு கேள்வியை கேட்டுட்டு சதக்தன்றாரு. அடுத்த க்வெஸ்சன், மல் ஈமான், ஈமான்டா என்ன, அவர் சொல்ல ஆமந்து பில்லாஹி வமலாயிக்கத்தி, அதையும் கேட்டுட்டு சதக்தன்றாரு. அதுக்கு அடுத்த கேள்வி மல் ஹசான், இதுவும் முடியுது. அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறாரு, சப குலுங்கி நிக்குது. ஏண்ட பெருமானர் கொடுத்த பதில், சஹாபாக்கள் குலுங்கி நிக்கிறாங்க. ஹதீஸ் நீங்க பார்க்கலாம், அவர் கேட்கிறார் மத்த ஷா எப்ப மறுமை வரும், பெருமானார் சொல்லல, 2028 பிப்ரவரி மாசம் 10ஆம் தேதி வரும், இன்றைக்குள்ளும் டேட் எல்லாம் எண்ணி சொல்றான். அவனுக்கா பெருமானரை தாண்டி உள்ள சில பேர் இருக்கிறாங்க முஃப்திமார்கள், டேட் எல்லாம் கணக்கு போட்டு இந்த டேட்ல மறுமை வருமா, அல்லாஹ்வுடைய தூதர் என்றைக்கும் டேட் சொல்லல, பெருமானார் இத்தனை வருஷம் சொல்லல. பெருமானார் அவரை பார்த்துட்டு ஒரு ஆன்சர் பண்ணாங்க, ரசூலுல்லாஹ் பேரை சொல்லல, பெருமானருக்கு பேர் தெரியுமான்னு கேட்டா தெரியும், வந்தவர் யாருண்டா தெரியும், வந்தவருக்கு ரசூல்லா தெரியுமா தெரியும், சஹாபாக்களுக்கு பெரிய கன்ஃபியூஸ், ரசூல்லாவுக்கு இவர் தெரியுமா தெரியாத, ஏனண்டா வந்தவருடைய பேரை ரசூல்லா சொல்லவே இல்லை, பேரை மாத்துறாங்க ரசூல்லா, சாயில் மசூல்ன்றாங்க, கேள்வி கேட்பவர் கேட்கப்படுபவர் என்றாங்க, கேள்வி கேட்கிறவர் கேட்கப்படுபவர் என்றாங்க. இப்ப கேள்வி கேட்கிறாரு, என்ன ரசூலா சொன்னாங்க தெரியுமா, வந்தவர் பேரு அஸ்லம், ஏ அஸ்லம் உங்களுக்கு தெரியும்தான் சொல்லல, ரசூலா பேரை சொல்லாம சொல்றாங்க, யார் என்னிடம் கேள்வி கேட்கிறீர்களோ, கேட்கிற நீங்க கேட்கப்படுகிற என்னை விட அலம் ஒரு அளவு தெரிந்தவர் தானே. பெருமானார் திட்டமிட்டு உண்டை மறைக்கிறார்கள், என்ன மறைக்கிறாங்கண்டா, என் முன்னாடி உள்ளவர் யார் என்பதை ரசூலா மறைக்கிறாங்க. அது ஏன்னு நான் சொல்றேன், அது ஏன் நான் சொல்றேன், பெருமானார் எப்படி சொன்னாங்கண்டா, கேள்வி கேட்கிற நீங்க சாயில் மசூலன்னு மாத்திட்டு சொல்றாங்க, கேட்கிற நீங்க கேட்கப்படுகிற என்னை விட கொஞ்சம் தெரியும் தானே, டேட் தெரியும் தான் சொல்லல, ஒரு அளவு என்ன விட தெரியுமே. சஹாபாக்கள் பார்த்தாங்க, யா ரசூலல்லா, யா நபி அல்லா, ஊருக்கு புதுசு, உங்களை தாண்டி ஹாத்துமுல் அன்பியா, கடைசி நபி, உங்களை தாண்டி நபி இல்ல, வந்தவருக்கு உங்களை விட மறுமை நாள் தெரியுமா, புதிய நபியோ புதுசா வந்துட்ட, எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகுமா இல்லையா, ஊர்ல கடைசி நபி இருக்கிறார், மறுமை நாளை பத்தி சொல்றாரு, நான் தான் கடைசின்ட்டாரு, ஊருக்கு வந்த புதிய ஒரு ஆள் வெள்ளையும் சொல்லையுமா வந்து முன்னாடி நிக்கிறார், சதக்த சதக்தன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இப்ப க்வெஸ்சனுக்கு ஆன்சர், என்னை விட உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் தானே பாண்டாங்க. அப்ப பெருமானாருக்கு அவரை தெரியும் என்று எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, வந்தவர் ரசூல்லாவுக்கு தெரியும், ஆனா உள்ள சபையில ஒரு மனுஷனுக்கு அவரை தெரியாது. எல்லாரும் ரசூல்லாவை பார்க்கறாங்க, என்ன நடக்குது, என்ன நடக்குது, பெருமானார் அவரை பார்த்து தெரிஞ்சிருந்தாதானே சொல்லலாம் உங்களுக்கு தெரியும் என்று. பெருமானார் அப்படியே நிப்பாட்டினாங்க, பேச்சு நிப்பாட்டிட்டு சொன்னாங்க, நான் ரெண்டு அடையாளம் சொல்றேன்டாங்க, ரெண்டு அடையாளத்தை சொல்லிட்டாங்க, அந்த அடையாளத்தை சொல்றேன், அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றேன். அவர் அதையும் கேட்டுட்டு எழும்பிட்டார், எழும்பி பின்னாடி கதவால வெளியே போகிறார். ரசூலா சொல்றாங்க, உமர் மற்ற சஹாபாக்கள் இருக்கிறாங்க, கொஞ்சம் அவர் கூட்டிட்டு வாங்கலன்றான், அவர் கொஞ்சம் கூட்டிட்டு வாங்கலன்ட்டார். அப்போதான் அவர் வெளியே போறார். இது முத்தவாத்திரான செய்தி, கண்ணால எல்லாரும் பார்த்த செய்தி.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அவர் வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், அவரை காணல, தல்கஸ் பிட்டியில நான் வந்து வெளியே போனா இந்த செகண்ட்ல என்ன கூட்டிட்டு வாங்கண்டா, உங்க ஊரால் ஒளியலாம், உங்க ஊரால் எப்படியும் போகலாம், ஊருக்கு புதுசு என்ன பிடிச்சு கொண்டு வந்து வச்சிருவீங்க, அது உமர் பின் கத்தாப் மாதிரி ஆகலாம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கடா புடிச்சிட்டு கொண்டாலும் வரமாட்டேன், அவரை கூட்டிட்டு வாங்கண்ட லப்பை கவசூலுல்லாஹ் கோஞ்சிருங்க நாளை கொண்டு வரண்டு வாங்க, அப்படிப்பட்ட இறக்கம் கூட்டிட்டு வாங்கண்டா, எல்லாம் தேடி போட்டு யார சொல்லலாம், அவரை காணல யார சொல்ல, ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க, அவர் யாரு தெரியுமான்னு கேட்டாங்க, சஹாபாக்கள் பார்த்தாங்க, ஓஹோ ஜிப்ரீல், அது ஜிப்ரீல் வந்து போகிறார்ன்றாங்க ரசூலுல்லாஹ், அது ஜிப்ரீல் வந்து போகிறார்ன்றாங்க, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் இருக்கிற நேரத்தில் ஜிப்ரீல் என்று சொல்லல தெரியுமா, இவர்கள் விடவே மாட்டாங்க, ஜிப்ரீல் மடியில தூங்கிடுவாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தாட்சிகளை காட்டி மறைச்சான், அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஒரு சுப செய்தியை சொல்ல ஆரம்பிச்சான், அன்றைக்கு சொல்லப்பட்ட ஒரு தகவல் இன்றைக்கு கண்ணு முன்னாடி நடக்குது, இந்த ஹதீஸ நான் ஏன் சொன்னேன்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து முன்னாடி வச்சு போட்டு ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, இது ஜசீரத்துல் அரபுக்கு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு செய்தி, நினைக்கவே இயலாது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவரை பார்த்துட்டு கருப்பு ஒட்டகத்தை மேய்க்கிற காலில் செருப்பு போட வக்கில்லாத அரபுகள் உயரமான கட்டிடம் கட்டுவதில் போட்டி போடு வரைக்கும் லா தகுமுஸ்ஸா மறுமையினால் வராது, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி சவுதியில போய் உட்கார்ந்து இந்த ஹதீஸ சொன்னால் இதை யாருக்கு நம்பலாம் இருக்கு, என்ன 1970 கூகுள் பண்ணி பாருங்க, துபாய் 1970 எப்படி என்று நான் பார்த்தேன் ஒரு போட்டோ, டொயோட்டாவுடைய பில்டிங், டொயோட்டா கம்பெனி இருக்கு பாருங்க, அந்த பில்டிங் துபாயுடைய நடுவுல நிக்குது, முழு பாலைவனம் ஒட்டகத்தை நிப்பாட்டிட்டு ஒருத்தம் பெட்டிக்கடை மாதிரி ஒன்று வச்சிருக்கிறாரு, டொயோட்டா பில்டிங் தான் பெரிய பில்டிங், ஸ்ரீலங்கால பிஓசிக்கு பாருங்க, பேங்க் ஆஃப் சிலோன் புட்டு பண்ணுவாங்க அந்த நேரம், அதான் பெரிய பில்டிங்காக நின்றுச்சு, இப்போ அந்த பில்டிங் சின்னதாக போச்சு, கொழும்புல அவ்வளோ பெரிய பில்டிங் அடிச்சிச்சாங்க, இப்போ எடுத்து காட்டுறான் துபாயை, அந்த டொயோட்டா பில்டிங் கம்பெனி இன்றைக்கு அதே லெவலில் நிற்குது, அதை மறைச்சி அடிச்சிருக்கிற துபாய் எங்கேயோ போச்சு, கடலுக்குள்ள டென்னிஸ் கோர்ட் வேணுமா, என்ன அற்புதமெல்லாம் பண்ணிட்டான் தெரியுமா, இதெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்குள்ள, இதெல்லாம் சின்ன ஆண்டுகளுக்குள்ள, அரபு நாடு என்னன்னு நான் சொன்னா உங்களுக்கு புரியும், அரபு நாடு என்பது உலகத்துல பிச்சைக்காரவங்க, நல்ல புரியுங்க, இன்றைக்குள்ள பிள்ளைகளுக்கு அதை சொன்னா சவுதி பிச்சையா, சவுதி அப்படி வருமா, கத்தார் ஒன்னா நம்பர் உலகத்துல பிச்சைக்காரவங்க அவங்கதான், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் தெரியுமா, நீங்க கொஞ்சம் படிச்ச புள்ளையில இருந்தீங்கடா, ரோம் பாரசீகம் என்று ரெண்டு வல்லரசு இருக்கு, இப்ப அமெரிக்கா பெரிய நாடுன்றீங்களே, ரோமம் என்பது இன்றைக்கு வரைக்கும் உங்க புள்ளையில் படிக்குது, சீசர் சீசருடைய ஆட்சியெல்லாம் என்னன்னு படிக்குது, எவ்வளவு வருஷம் என்று கூகுள்ல போய் அடிச்சு பாருங்க, அமெரிக்காக்கு 1000 வருஷம் எல்லாம் இல்ல, கொஞ்சம் ஆண்டுதான் அமெரிக்கா, அடுத்தது சைனா வந்துருமோ தெரியாது, அதுக்கு முன்னாடி ரஷ்யா துருக்கி எல்லாம் இருந்துச்சு, 1000 வருஷம் பழமை ரோமம், அதுதான் எம்பையர் ஆஃப் ரோம், அதே மாதிரி பாரசீகம், ரோமம் என்ற இத்தாலிய தலைநகரமாக கொண்ட பெரிய ஒரு வல்லரசு, பல நாடுகள் உள்ளடக்கி, இந்த பாரசீகத்துல ஈரான தலைநகரமாக கொண்டு பாரசீக வல்லரசு, அவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிப்பாங்க, எதுக்கு தெரியுமா, மண்ணுக்கு, நம்ம மண்ணுக்கு எப்படி ஆங்கிலேயம் வந்தா, அதுக்கு முன்னாடி தேசியன்று வாங்க, ஒவ்வொரு ஆளும் வந்தான், இறக்கத்துல வந்தான், இந்தியாவை பிடிச்சிருந்தான், பங்களாதேஷ் பிடிச்சிருந்தா, பாகிஸ்தானை பிடிச்சிருந்தா, இங்கிருந்து என்னெல்லாம் கொண்டு போகணும் கொண்டு போய் சேர்த்தான், அதான் கேபிட்டல் ஆஃப் இக்கோனமி, அதாவது இன்றைக்கும் வர்த்தகத்தின் தலைநகரம் லண்டன், அமெரிக்கா தான் பல்லாம் பணம் இருந்தாலும் வர்த்தக தலைநகரம் லண்டன், அவ்வளவு கொண்டு போய் சேர்த்துட்டான், என்னெல்லாம் கொண்டு போகணும் அவ்வளோ போய் சேர்த்துட்டான், இதை மாதிரி வல்லரசுகள் சண்டை பிடிப்பாங்க, எதுக்கு சண்டை பிடிப்பாங்க தெரியுமா, சிரியா எனக்கா உனக்கா சண்டை, எதுக்கு சிரியாவில் அவ்வளோ சொத்து இருக்கும், அவங்க யாரும் மக்கா மதீனாக்குள்ள அரபு நாட்டுக்குள்ள வரவே இல்லை, ஏன் வரல தெரியுமா, அடடா உங்களை பிடிச்சோன்னா நாங்கள் நஷ்டமாயிரும், உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைடா, நீங்க ஒன்றுமே இல்லை, அதனால இந்த இடத்துக்கு வரவே இல்லை, அவன் சண்டை அங்கோட நிப்பாட்டிடுவான் சிரியாவோட, இதுக்கு மேல போனா பஞ்சக்காரவங்க இருக்கிறாங்க, தின்ன வக்கு இல்ல, ஈச்ச பழத்தை பங்கு போட்டு தின்னுவான், இவன்ட்ட போய் என்ன பண்ணு, நம்ம நாட்டுக்கு வந்தா தேயிலை ரப்பர் எல்லாம் அவனே உற்பத்தி செஞ்சு ரயில்வே ட்ரக்கு அவனே போட்டு எல்லாத்தையும் ஏத்தினான், தேவைப்படுற மாதிரி எல்லாம் செஞ்சான், அரபு நாட்டுல ஒன்னும் இல்லை,
எப்ப இந்த ஒயில் வந்துச்சோ அப்பதான் அரபு நாட்டு தலை தூக்கிச்சு. இந்த ஒயிலுடைய முன்னறிவிப்பு தான் இது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் செல்லாசம் பல இடத்துல இதை சொன்னாங்க, ஒரு இடத்துல இல்ல பல இடத்துல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ஒரு இடத்துல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி வச்சுட்டு அரபு மக்களை பார்த்துட்டு சொன்னாங்க, ஈச்சப்பழத்தை பங்கு போட்டு சாப்பிட்ற இடத்துல ரசூலுல்லாஹ் தக்குமுசாண்டாங்க, மறுமை நாள் வராதுண்டாங்க. அரபுகளே, நீங்கள் இந்த பஞ்சத்தில் இப்படியே நிற்கிற நேரத்தில் மறுமை நாள் வராது. எப்போ வரும் தெரியுமா? கருப்பு ஒட்டகம்ண்டா சிவப்பு ஒட்டகம்ண்டா பெரிய சல்லி, கருப்பு ஒட்டகம்ண்டா ரொம்ப வறுமை, அதான் அர்த்தம். அதாவது எல்லா வீட்லயும் மோட்டார் சைக்கிள் இருக்குதா? எல்லா வீட்லயும் பெஞ்ச் கார் இருக்காது. மோட்டார் சைக்கிள் என்பது கருப்பு ஓட்டகம், வீட்டுக்கு வீடு கருப்பு ஓட்டகம் இருக்கும். கருப்பு ஓட்டகத்தை வச்சிருக்கிற காலில் செருப்பு போட வக்கில்லாத காட்டரபிகள், அரபுகள், அராபுகள் உயரமான கட்டிடம் கெட்டுவாங்கண்டா கூட அதிசயம் இல்லை. அதிசயம் எப்படி ஒருத்தர் எத்த தாவலுன்னு ஃபீல் புனியான், அதாவது வசன் என்று சொல்லுவோம் அரபுல. நம்ம கிளாஸ் எடுத்துட்டோம் தண்ணி, இப்போ ஒரு கிளாஸ் இங்க உருண்டையா இருக்குது, ஒன்று முக்கோணமாக இருக்குது, ஒன்று பெட்டியாக இருக்குது, தண்ணி அதில் ஊற்றினா தண்ணி அதுக்கேற்ப ஷேப்பை மாற்றிடும். இதை மாதிரி அரபில் வசனுக்கேற்ப மாறிடும், அர்த்தம் மாறிடும். மூளை சொற்களை கொண்டு போய் வசனுக்குள்ளே போட்டா தஃபாலன்னு ஒரு வசன் இருக்குது, அந்த வசனுக்கு போட்டா மாறிக்கார்களே. ஒட்டுமொத்த உலகத்தை உட்கார வைங்க, எல்லாத்தையும் கேட்போம். அப்படி அவங்க நாங்கள்லாம் பிரயாணம் போகிறோம் அமெரிக்காவில் போய், அதில் உயரமான பில்டிங், டாலஸ்ட் பில்டிங்கை போய் நம்ம அளந்து பார்க்குறோம். எவ்வளோ சிறப்பா சைனாக்கு போய் பீஜிங்ல எவ்வளவு உயரம் என்று பார்க்கிறோம், லண்டன்ல எவ்வளவு உயரம் என்று பார்க்கிறோம். வேர்ல்டில் உள்ள ஆக உயரமான பில்டிங் அமெரிக்காவிலையும் இல்லையா, லண்டன்லையும் இல்லையா, சைனாலையும் இல்லையா, ஆஸ்திரேலியாவிலையும் இல்லையா, எங்க பாண்டு பார்த்தா துபாய் இல்லையா, புருஜ் கலீஃபா ஒரு கட்டிடத்தை கட்டினேன். வேர்ல்ட்ல இவ்வளவு சல்லி புழங்குற அமெரிக்காக்கு இவ்வளவு பெரிய பில்டிங் வேணாமா? பீஜிங் சைனாக்கு இவ்வளவு பெரிய பில்டிங் வேணாமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப சவுதி ஒரு டிசிஷன் எடுத்தாங்க, 20-30 ரூபாண்டு போட்டு வச்சுக்கிறாங்க. சவுதி விஷன் 20-30 விஷன், சவுதி செய்யற ப்ராஜெக்ட் உலகத்துக்கு நினைச்சே பார்க்கலாது, நியோம் சிட்டியெல்லாம் நினைக்கலாது. நாங்களாம் இப்படி வாழ்றோம், அவன் இப்படி வாழ போறான். வெர்டிக்கல், அதாவது பில்டிங் அப்படி என்ன, மேல லிப்ட்ல போய் வாழ்ற ஒரு சிட்டி அது. அது நீங்க 3D தான் பார்க்கலாம், நினைச்சு பார்க்கலாத ப்ராஜெக்ட், வேர்ல்ட்ல நினைச்சு பார்க்கலாத ப்ராஜெக்ட சவுதி எடுத்திருக்கு. சவுதி என்ன பண்ணிச்சண்டா, ஓஹோ துபாய் நீங்க பெரிய பில்டிங் கட்டிட்டீங்களோ நாங்க கட்டுறோம் இருங்கடா அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ட் அடிச்சான். 2025 முடியுதான், 2025. இது வரைக்கும் யாரும் உலகத்துல வானத்தை நோக்கி 1 கிலோமீட்டர் பார்த்ததே இல்லை, பில்டிங்ல பார்க்கல. இது வரைக்கும் இங்க உட்கார்ந்து இருக்கிற யாரும், நானோ நீங்களோ யாரும் பார்த்தில்ல. 2025 சவுதி முடிக்குது 1008 மீட்டர், 1 கிலோமீட்டர் 8 மீட்டரும் முன்னாடி வச்சு ஒட்டுமொத்த பேரும் சொன்னாங்க, அரபுகள் ஒட்டகத்தை மேய்க்கிறவங்க, சாப்பிட வக்கில்லாதவங்க, செருப்பு போட ஏறாதவங்க, ஏழ்மைகளை துடிக்கிறவங்க, உயரமான கட்டிடம் கட்டுவதில் போட்டி போடும் வரைக்கும் மறுமை நாள் வராது. ஏய் துபாய், ஒன்னா நான் பீட் பண்ணிட்டேன்டா, நான் ஜித்தா டவர் அடிச்சிட்டேன், 1008 மீட்டர், 1 கிலோமீட்டர் பிரஸ் ரிலீஸ் ஆயிட்டு. துபாய் சும்மா இருப்பானா? வேர்ல்ட் டெக்னாலஜியை பிரமிக்க வச்சுட்டான். அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அடுத்த கல்ல அவன் வச்சுட்டான். 2026 நாங்க முடிக்கிறோம்டா. என்னடா முடிக்கிறீங்க? வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் 2வது கிலோமீட்டர். அடப்பாவிகளா, 1100 மீட்டர் அடிச்சாலும் பரவாயில்ல, இதுவரைக்கும் 1 கிலோமீட்டர் பார்க்கல. செகண்ட் கிலோமீட்டர், 2வது கிலோமீட்டர் வானத்தை நோக்கி நாங்க கட்டுறோம். 2026 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகுது. பேர் என்ன? உன் பேர் என்ன? ஜித்தா டவர். என் பேர் தெரியுமா? துபாய் டவர். சுபஹானல்லாஹ். கட்டிடம் கட்டுவதில் அரபுகள், அதாவது ஒட்டகத்தை மேய்க்கிற, கருப்பு ஒட்டகத்தை மேய்க்கிற, காலில் செருப்பு போட வக்கில்லாத அரபுகள் கட்டிடம் கட்டும் வரைக்கும், போட்டி போடும் வரைக்கும் மறுமை நாள் வராதென்றால், பெரியவர்களே இந்த டவர்கள் எல்லாம் பார்க்கிற நேரம், யா நபி அல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், இது அரபுகளுக்கு இன்றைக்கு ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி உள்ள மனிதரை நான் ரோட்டில் சந்தித்து இந்த ஹதீஸை சொன்னால் அவர் பிரமிச்சு பார்ப்பார். என்ன சொல்றீங்க?
துபாய் 1950ல துபாய் பிச்சைக்காரர், பிச்சைக்காரன் சாதாரண ஒரு பெட்டி கடை வச்சிருக்கிற அரபுகள் அவர்கள்ட்ட சல்லி இல்ல. இந்த அமீர்கள் என்று நீங்க பாக்குறீங்களே, இவர்களுடைய ஃபேமிலி எல்லாம் பிச்சை ஃபேமிலி, ஒண்ணுமே இல்லை. இங்க பழைய வயசாளிகள் ஹஜ்ஜிக்கு போனா நீங்க ஜம்சம் கிணறை பார்த்திருப்பீங்க, ஜம்சம் கிணறுல கிணத்துல தண்ணி எடுத்திருப்பீங்க. அதுக்கு பிறகு நாங்க போற டைம்ல பைப்பை திறந்து தோல்ல வச்சு சுமந்துட்டு வந்து எடுத்தோம். இப்போ உள்ளவங்களுக்கு டெக்னாலஜி மாறிட்டு, இப்போ உள்ளவங்க ஏர்போர்ட்ல 10 லிட்டர்ஸ் எடுத்து ஃபிளைட்டுக்கு போட்டு வர்றாங்க, அவ்வளவு டெவலப். ஆனால் இன்றைக்கு இந்த சபையில சில வேளை கிணத்துல தண்ணி எடுத்த ஒரு ஹாஜி இருக்கலாம், அவ்வளவு குயிக்கா. மலிக் ஃபாதுக்கு பிறகு, மலிக் அப்துல் அசீஸுக்கு பிறகு எப்ப இது நடக்குது? அரபுகள் இவ்வளவு பெருசா ஹரம் இருக்கல, ஹரம் மண்ணோடு நின்றுச்சு. காபத்துல்லா இதுக்கு முன்னாடி போட்டோவை பாருங்க, இவ்வளவு பிரைம் ப்ராஜெக்ட் சவுதி செய்யல. இன்றைக்கு நாங்க 2023ல போய் பார்த்தா, 2021ல இங்க இருந்த பில்டிங் எங்க போச்சு? அதை உடைச்சு அதை கட்டிருக்கிறான். 2021ல இங்க ஒரு பில்டிங் இருந்துச்சு, அதை அடிச்சு அதை உடைச்சிருக்கோம். கட்டா உடைக்கிறான், கட்டா உடைக்கிறான், சல்லி தண்ணி. ஹரத்துல ப்ரொஜெக்டே விசாலமா இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் சொன்னார்கள், அந்த செய்தியை நீங்க கண்ணால பாக்குறீங்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அரபு நாடு இப்படி வந்தால், இன்னும் அரபு நாடை பத்தி நிறைய சொன்னார்கள், எனக்குரிய நேரம் முடிகிறது. பெருமானார் இன்னொரு செய்தி சொன்னாங்க, புகார்ல வரக்கூடிய செய்தி, லா தகுமுஸா, மறுமை நாள் வராதண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எது வரைக்கும்? ஃபுராத் நதி வத்தி தங்கமலை வெளிவரும் வரைக்கும் மறுமை நாள் வராதண்டா. என்ன தல்க ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது ஒரு ஊட்டில கேஸ் வெடிச்சா அதெல்லாம் மறுமை நாள் அடையாளம் இல்லை, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏண்டாவது ஒரு நாள் வெடிக்கு, இன்னொரு நாள் மௌத்தா போயிருவாங்க. உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு செய்தியை தான் ரசூலுல்லாஹ் மர்மி அடையாளமா சொல்லுவாங்க. ஏன்னா அது உலகத்துக்கே தெரியணும். தல்கஸ் பிட்டியோட முடிகிறதும் ஸ்ரீலங்காவோட முடிகிறதும் சரி வராது, முழு வேர்ல்டும் அதை பார்க்கணும். ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியா, உடனே அவங்க சஜதாவோட விழுந்துருவாங்க. பெருமானார் சொன்னாங்க, ஃபுராத் நதி வத்து மண்டாங்க. உங்க படிக்கிற பிள்ளைகள்லாம் இன்றைக்கும், யூப் நான் ஸ்கூல் போகணும், நான் படிச்சிருக்கிறேன். என்ன யுப்ரட் ஃபுராத் அரபுல, யுப்ரட்டிஸ் நதி இங்கிலீஷ்ல, யுப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதி, நீங்கெல்லாம் படிச்சிருப்பீங்க. நான் படிக்க போக்கல, சிவிலைசேஷன் ஆரம்பம், மனித ஆரம்பமா நதிக்கரை ஓரமா தான் உருவானான். பப்பிரஸ் என்ற பேப்பரை கண்டுபிடிச்சான், மெசபெத்தேமியானு சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. இவங்க தான் ஆரம்பம். அதை சைனா மக்கள் வந்து ஒவெங்கோ நதி பக்கம், இந்தியா மக்கள் வந்து சிந்து நதிக்கரை பக்கம். யுப்ரட்டிஸ் நதியில தான் ஃபர்ஸ்ட் குடியிருப்பை கண்டுபிடிக்கிறான். அங்கிருந்தா எல்லாம் உண்டாகுது. அந்த யுப்ரட்டிஸ் நதி மகவலி நதி இல்ல, ஜீவன் நதி. வத்தின வரலாறு இல்ல, வத்தின வறலாறு இல்ல. இன்றைக்கு அறிக்க சொல்லுது, துருக்கி, சிரியா, ஈராக் மூணு நாடுக்கும் குடி தண்ணி குடிக்குது. 3 கோடி மக்கள் அதால தண்ணி குடிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய நதி என்பதை நீங்க கணக்கு போடுறதுக்கு நான் சொல்றேன், அவ்வளவு பிரம்மாண்டமான நதி. வரலாறு இல்ல, மலை இல்ல, அது இல்ல, இது இல்லன்னா அந்த நதி வத்தல்ல. மகவெளி ஆற பார்த்து யுப்ரட்டிஸ் நதியை சொல்லாதீங்க. அது எவ்வளவு உயரத்துக்கு தண்ணி என்பதை இன்றைக்கு நான் சொல்றதுக்காக வேண்டி போய் யுப்ரட்டிஸ் நதி என்ன என்னன்னு அடிங்க, அது எவ்வளவு பிரம்மாண்டமான நதி என்னதை நீங்க புரிவீங்க. புகாரில வார செய்தி, யுப்ரட்டிஸ் வத்துமண்டாங்க. ஒரு நபியால தவிர வேற யாராலும் சொல்ல இயலாது. 2007ஆம் ஆண்டு இந்த அதிசயம் நடக்குது. இன்றைக்கு 2023, யுப்ரட்டிஸ் வத்தி 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 வருகிறது. பெருமானார் சொன்னாங்க, யுப்ரட்டிஸ் நதி வத்து மண்டாங்க, தங்கமலை வெளிவரும் மண்டாங்க, மூமீன்களே போக வேண்டாம் மண்டாங்க. 100 பேர் போனா 99 பேர் கொலை செய்யப்படுவீங்க, எங்க மக்களே போக வேணாம் மண்டாங்க. ரசூலுல்லா லா தகூமு சாண்டாங்க, மறுமை நாள் வராது நடக்காமல் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சேட்டலைட் யுப்ரட்டிஸ் நதியை நோக்கி போடப்பட்டிருக்குது. அவருடைய கேமரா, அதோடைய வீடியோஸ், யுப்ரட்டிஸ் நதியுடைய ரிப்போர்ட்ஸ் நீங்க போய் கூகுள்ல பார்க்கலாம். நிறைய மேகசின் எழுதி தள்ளுறாங்க. 2007ல இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிற நதி ஒரு நூல் மாதிரி காட்டுது. சேட்டலைட் ரிப்போர்ட்ல நதி சுருங்குது, நதி சின்னதாகுது, நதி வத்துது. ஈராக்ல குடித்தண்ணி பிரச்சனை, அத்தாதுருக்கன் பிரைம் ப்ராஜெக்ட் நடிச்சது, நதி இன்னும் வத்துது, வத்தி கொண்டே போகுது. இது வத்துதுன்னு நான் சொன்னா, சேட்டலைட் ரிப்போர்ட் இருக்கேன்னு நான் சொன்னா, அது பெரிய அதிசயம் இல்லை. எது அதிசயம் தெரியுமா? இதுக்கு எத்தனை வயசு என்னதான் அதிசயம்? நான் ஒரு 100 வயசு நதியை சொல்றேனா, 1000 வயசு நதியை சொல்றேனா,
எத்தனாயிரம் வருஷம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே மெசபெத்தேமியான் வரலாறு எங்க தொடங்குது அப்ப பேசுற ஜீவ நதி ஆயிரம் ஆயிரம் வருஷமா ஓடுற நதி ஃபர்ஸ்ட் தடவை வத்துது. எப்படி வத்த போகுது தெரியுமா? இந்த வத்துதல் ஃபர்ஸ்ட் தடவை. கொஞ்சம் மேலக்கீழ போறது வேற. ஒரு ஆய்வாளர் சொல்றாரு, இது ஹதீஸ் இல்ல ஆய்வாளர், 2040 அப்ராக்சிமேட்லி 2040 ஆக போக்கல நதி டோட்டலா ட்ரை ஆகிருமெண்டார். இது ஃபுல்லா வத்திரம் தங்கமால வெளிவாக இருக்கதெல்லாம் சொல்லல, இது ஹதீஸ் இல்ல அவர் கருத்து, ஒரு ஆய்வாளர் கருத்து. 2040 நடக்கும் நான் சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க, அது நடக்கும் நடக்காம இருக்கலாம். பட் நதி வத்தி 2040 கம்ப்ளீட் ஆன சில வேலை, அதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் ஆகி நீங்க லைவா இதை பார்த்தா சுபஹானல்லாஹ், பயங்கரமான மறுமை நாளைக்குரிய நெருக்கம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த நதி அதை குறிப்பிட்டு காட்டுகிறது. அப்படி என்று சொன்னால் எக்கச்சக்கமான செய்திகள் இருந்தாலும் எனக்கு இன்னொரு நேரம் முடிந்து விட்டது என்றாலும் ஒரு 10 நிமிடம் கடைசியா உங்களுக்கு நான் முடிப்பதற்காக சில விடயங்களை சொல்வதற்காக எடுத்துக்கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள். பெருமானார் நிறைய சொன்னார்கள், லாத்தக்கு முசா, மறுமை நாள் வராது, நீங்களும் யகூதிகளும் சண்டை பிடிக்கும் வரைக்கும் மறுமை நாள் வராது என்றார். அல்லாஹ்வுடைய தூர சொன்னாங்க, 6 விஷயங்களை எண்ணிக்கொள்ளுங்கள் அது நடக்கும் என்றாங்க. மௌத்தி, என் மரணம் வராமல் மறுமை நாள் வராது என்றாங்க. தமிழனுக்கு என்று ஒரு நாடு இல்லை. உலகத்தில் எல்லா இடங்களிலும் தமிழன் இருக்கிறான், எங்கடா தமிழனுக்கு என்று ஒரு நாடு? இதை கேட்டுதான் பிரபாகரன் தமிழ் மக்களை உசுப்பேத்தினார். இதே மாதிரி யகூதிகள், அவர்களுக்கு என்று ஒரு நாடு இல்லை, நாடோடிகளாக நின்றவர்கள், அவர்கள் பிச்சைக்காரர்கள். எந்த அளவுக்கு சல்லி வந்துச்சு தெரியுமா? நெப்போலியனுக்கு கடன் கொடுத்தார்கள், அமெரிக்காவை வழக்கி வாங்கி கையிலே ஆட்டுறார்கள். உலகத்தில் இஸ்ரேலுக்கு அடிபடுகிறதுனா அமெரிக்கன் பிரசிடென்ட் பிளைட்ல வந்து இறங்குற அளவுக்கு, அமெரிக்காவை நாங்க தான் ஆட்டி படைக்கிறோம் என்று சொல்லுகிற அளவுக்கு பயங்கரமாக 1948 பிறகு அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுக்கும் யகூதிகளுக்கும் யுத்தம் நடக்கும் என்றார்கள். இடத்தையும் சொன்னார்கள், அது எங்க என்று சொன்னார்கள், அந்த யுத்தம் எந்த பகுதி என்று சொன்னார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. பெருமானர் ஒரு தடவை தன்னுடைய விரலை நீட்டினார்கள், விரலை நீட்டி கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் விரலை நீட்டுவதை சஹாபாக்கள் பார்த்தார்கள். ஏண்டா வளமையா இப்படி நீட்டுற ரசூலுல்லா, விரலை மடிச்சு உற்றுவாங்க. அன்றைக்கு அப்படி மடிக்கல, நீட்டிட்டே இருந்து சொன்னாங்க, மறுமை நாள் வரவே வராதண்டாங்க ரசூலுல்லா, விரல் நீட்டப்பட்டு மிச்ச நேரமா இருக்குது. ஷாமண்டாங்க ரசூலுல்லா, ஷாமண்டாங்க ரசூலுல்லா, ஷாமண்டா குறிப்பா பலஸ்தீன், சிரியாவுடைய ஒரு பகுதி, துருக்கியுடைய ஒரு பகுதி. இந்த ஷாம் ரசூலுல்லாஹ் காட்டி சொன்னாங்க அந்த யுத்தம் நிக்காதுண்டாங்க ரசூலுல்லாஹ், அந்த யுத்தம் நிக்காதுண்டாங்க. ஒரு யுத்தம் முடிய மறு யுத்தம் வருமாண்டாங்க. அதுக்கு பேர் மல்அமாண்டாங்க. அந்த யுத்தம் எவ்வளவு பயங்கரம் என்றால், இருளிலே பயங்கரமான ஒரு நாளில், இருட்டில இரவு நேரத்தில் ஒரு மனிதன் சும்மாவே இரவுல போனா பயம், பயங்கரமான நாளில் இருவில ஒரு மனிதன் இருட்டில போனா எவ்வளவு பயங்கரமா இருக்குமோ. இரவு என்பது யாரும் உதவி முடிய உதவ செய்ய மாட்டாங்க. அப்படி இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி பயம் அங்க பரவும் என்றாங்க ரசூலுல்லாஹ். யாரும் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, அப்படிப்பட்ட நிலைமை வரும் வரைக்கும் மறுமை நாள் வராதண்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானுடைய விரல் நிறைய நேரம் இருந்துச்சு. அந்த யுத்தம் சாதாரண ரசூலுல்லாஹ் பேசல், அல்லாஹ் மீது ஆணையாக, இது மல்அமாவா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இது மல்அமாவாக இருந்தால் வல்லாஹி ஜசீரத்துல் அரபு,
பத்து எரியும், பத்து எரியும், ஒரு யுத்தம் முடியும், மறுயுத்தம், மறுயுத்தம் முடியும், மறுயுத்தம், மறுயுத்தம் முடியும், மறுயுத்தம், யமனிலே யுத்தம் வரும், யமனிலே யுத்தம் வரும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். யமன் பத்து எரிகிறது, ஈராக்கில் பொருளாதார தடை வரும் என்றது ஷைல் முஸ்லிம் முஸ்லீம்கள் செய்தி வருகிறது. ஈராக்கில் பொருளாதார தடை, சிரியாவில் பொருளாதார தடை, ஏக்கச்சக்கமான பிரச்சனைகளை ஜசீரத்துல் ஆரம் இன்றைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால் சொல்லுகிறேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நெப்பை எடுத்து கோடு போட்டு இங்கெல்லாம் பத்து எரியும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த மண்ணெல்லாம் பத்து எரியறதை நாங்க பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லோரும் கையை விரித்துக் கொள்வார்கள், அதை நாங்கள் பார்க்கிறோம். ஐநா மனித உரிமை என்று பேசக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு பலஸ்தீனத்திலே ஒரு நாளைக்கு 140 மேற்பட்ட குழந்தைகள் அழுகை சப்தத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். பெரியவர்களே, சின்ன மதலைகள் தாக்கப்படுகிறார்கள், சின்ன மதலைகள் எங்க பார்த்தாலும் அழுகிற சத்தத்தோடு ஜனாசாக்கள் கொண்டு போகப்படுகிறது. ஒரு கபரிலே 3-4 பேர் போடப்படுகிறது. உலகத்தில் ஈவிரக்கம் இல்லையா? என்ன மகனுக்கு அடிச்சா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்று சொன்னார்கள், பிள்ளைக்கு வாப்பா அடிச்சா போலீஸ் வந்து நிப்பாங்களாம். ஏன்பா மனித உரிமை மீறல், ஆசானுக்கு மாணவனுக்கு திட்ட இயலாதா? ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக 4000 மேற்பட்ட ஜனாசா என்று சொன்னால் இதுவரைக்கும் பிள்ளைகளை மட்டும் நான் சொல்கிறேன், பெரியவர்களை விட்டு விட்டு அது 11000 தாண்டுது. இந்த இடத்துல 4000 ஜனாசாக்களை வச்சா நீங்க எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க, 4000 நினைக்கிறீங்க? இந்த தல்கஸ் பிட்டியில ஒரு பெரிய மைதானத்தை எடுத்து நீங்க அதுல ஜனாசா வைக்க தொடங்கிறீங்கடா, 10 மைதானங்கள் தேவைப்படுற அளவுக்கு அவ்வளவு குழந்தைகள் இந்த உலகத்தை விட்டு போகிற நேரம். உலகம் செவிடாக நிக்குது, உலகம் பட்டையா நிக்குது, உலகத்தில் உள்ள பெரிய பெரிய தலைவர்கள் நிப்பாட்டி என்று சொல்லுவதற்கு திராணி அட்டு நிக்குது. ஜோ பைடன் சொல்லுகிறான், இம்பாசிபிள், இந்த வார் நிப்பாட்டுவது இம்பாசிபிள், நோ வே, இது நடந்துதான் தீரும் என்று சொல்கிறார்கள். அமெரிக்காத்தினுடைய வீட்டோவை பயன்படுத்துது என்று சொன்னார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நீங்களும் யகூதிகளும் யுத்தம் செய்யும் வரைக்கும் மறுமை நாள் வராது உங்களுக்கு பகமே என்றார்கள். யாருக்கு யுத்தம் தெரியுமா? யகூதி என்றால் யாருன்னு தெரியுமா? நானாவுடையும் தம்பியுடையும் பிள்ளைகளுக்கு தான் யுத்தம். அரபுகள் அவர்கள், அவர்கள் அரபுகள், நானாவும் தம்பியுடையும் பிள்ளை. யாரு? இப்ராஹிம் நபியுடைய ஒரு மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், மருமகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு இரக்கமா இருந்தாங்க. ரசூலுல்லா மனிதர்கள் புனிதர்களை பத்தி பேசினார். நபிமார்களில் சிறந்தவர் யூசுப் என்றார்கள். அவங்க வாப்பா நபி, அவங்க வாப்பா நபி, அவங்க வாப்பா நபி. யூசுப் நபியுடைய வாப்பா யாக்கூப் நபி, நபி அவங்க வாப்பா இஸ்ஹாக் நபி, அவங்க வாப்பா இப்ராஹிம் நபி. அந்த வம்சம் தான் இஸ்ரவேலர்கள். ஹீப்ரு மொழி இந்த பக்கத்துல வந்து இப்ராஹிம் நபி, அவருடைய ஒரு புள்ள ஒரு மொழி, இன்னொரு புள்ள இன்னொரு மொழி. தல்கஸ் பீட்ல ஒரு ஆள் சைனால முடிச்சா ஒரு புள்ள சைனா பேசு, இன்னொரு புள்ள அரபு நாட்டுல முடிச்சா அரபு பேசு. இப்ராஹிம் நபி தன் ஒரு புள்ளையை கொண்டாந்து ஜசீரத்துல அரபுல மக்காவுக்கு பக்கத்துல காபத்துல்லாக்கு பக்கத்துல உட்கார வச்சுட்டு போயிட்டாரு. அந்த குடும்பம் தான் அரபுகள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம் தான் அரபுகள். அந்த குடும்பத்துல ரசூலுல்லாஹ் வந்து பிறக்கிறாங்க. இங்க நபிக்கு பிறகு, நபிக்கு பிறகு, நபிக்கு பிறகு நபி வந்தார். இஸ்ரவேலர்கள் இதெல்லாம் வந்தால் ஒரு இடத்துல இது முடிவுக்கு வரும். காத்தமுல் அன்பியா ரசூலுல்லாஹ் அவரை இறை தூதராக ஏற்றுக்கொண்ட அரபுகள், இந்த பக்கம் ஹீப்ரு மொழி. ஆனால் யூதர்களும் பள்ளியில செலவுக்கல்ல, யூதர்கள் தௌராத்தை ஓதுறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், நாங்க மூசா ரசூலுல்லாஹ்னு சொல்லுகிறோம். அதை ஏத்துக்கொண்ட சகோதரர்கள், நானா தம்பியோட பிள்ளைகள், இன்றைக்கு கடுமையான மோதல். அக்ஸா உனக்கா எனக்கா, அக்ஸா உனக்கா எனக்கா? ஏனென்றால் அவர்கள் வைராக்கியம் கொள்ளுகிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாவை ஏன் ஏத்துக்கொண்டு என்று கேட்கிறார்கள். மூசாவோட நிப்பாட்டணும் என்கிறார்கள். மார்க்கம் அவர்கள் தௌராத்தை ஓதிக்கொண்டு அவர்கள் தௌராத்தோடு நின்றார்கள். இந்த வைராக்கியம் குர்ஆனுக்கு எதிரானது, இந்த வைராக்கியம் இந்த உம்மத்துக்கு எதிரானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் கொண்டு குவிக்கிறார்கள். அவர்களுக்கு அவருடைய மக்கள் புனிதமா, நம்முடைய மக்களை அவர்கள் கேவலமாக துச்சமாக எடுத்து குழந்தைகளை அழித்து தள்ளுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் பெருமானார் சொன்னார்கள், லா தகூமுஸ்ஸா, நீங்களும் யகூதிகளும் சண்டை பிடிக்கும் வரைக்கும் மறுமை நாள் வராது என்று சொன்னார். இதில் ஒரு செய்தியை நான் சேர்த்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஒரு விடயத்தை நீங்கள் படிப்பினை பெற வேண்டும். இந்த யுத்தம்
அதில் இந்த ஒன்றை நீங்கள் பார்க்கணும். யகூதிகளில் அத்தனையுமே செய்தார்களே, இந்த யகூதிகளுக்கு அவங்க கையில் தௌராத் வச்சதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் தௌராத்தை ஓதுகிறார்கள், அவர்கள் தௌராத் என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த யுத்தம் நடக்கிற நேரம் ஒரு அற்புதத்தை பார்க்கலாம். அவங்களுடைய ரப்பு யார் என்று கேட்டால் மூசாவுடைய ரப் என்கிறார்கள். அவர்கள் அல்லாண்டு சொல்லுகிறார்கள், அவர்கள் அல்லாண்டு தான் உச்சரிக்கிறார்கள். அதாவது நாங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும், அவர் ஷலோம் என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஹீப்ருவிலே சின்ன வித்தியாசத்தோடு தான் அவர்கள் பேசுகிறார்கள், நீங்களை மாதிரி அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் என்ன பிரச்சனை? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், வேர்ல்டில் அல்லாஹ் ஒரு பக்கத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்தான். வேர்ல்டில் பலமான உளவுத்துறை அமெரிக்காவுடைய சிஐஏயா இஸ்ரேலுடைய மொசாடான்னு கேட்டால் இஸ்ரேலுடைய மொசாட் என்கிறார்கள். அயம் டோமை கண்டுபிடிக்கிறார்கள். சாதாரணமாக ஒரு மிசைல் வர்ற நேரம் மனிதனின் ஒரு மிசைல் அடிக்கிற ஒரு காலம் இருந்துச்சு. வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி மேலால் ஒரு மிசைல் வந்தால் அந்த மிசைலை துரத்தி போய் வானத்தில் அடிக்கிற ரோபோட்டிக்ஸுக்கு பேர் அயன் டோம். இது மனிதன் தேவையே இல்லை. ரோபோ இந்த ஸ்ரீலங்காக்குள்ள பிதுருத்தலாக்களுக்கு நீங்க போனீங்கன்னா நியூரலில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ஃபேன் சுத்துற மாதிரி சுத்தும், அதான் ரேடார். ஸ்ரீலங்காவுடைய ரேடார், ஸ்ரீலங்காவுடைய போர்டருக்குள்ள ஒரு ஃபிளைட் வந்தா உடனடியாக ரேடார் சிஸ்டம் சொல்லும், எங்க பார்டர்ல இருந்து ஒரு ஃபிளைட் வந்திருக்குது, இங்கே இருந்து ஒன்று போச்சு, இது தெளிவாக வரும். இதே மாதிரி இஸ்ரேல் வானத்துக்குள்ள வந்து பறந்தால் அயன் டோம் ரெடியா நிற்கும். அது ஒரு முகடு மாதிரி கீழே விழ விடாது, அது சும்மா நேரடிக்காது, பின்தொடர்ந்து போய் அந்த மிசைல் எங்கோ அதுக்கு அடிச்சு முடிக்கும். அமெரிக்கா பிச்சை கேட்டான், அயன் டோம் எங்களுக்கு விற்கலாமான்னு கேட்டான். 2019 2019 அமெரிக்காவுக்கு ஒரு ஆயுதத்தை நீங்க வச்சுக்கோங்கப்பான்னு இஸ்ரேல் கொடுக்கிற அளவுக்கு பலம் வாய்ந்த நாடு. மிடில் ஈஸ்ட்ல அவ்வளவு முஸ்லீம் நாடுக்கு மத்தியில் ஒரு காஃபிர் நாடு நின்றுட்டு எவனும் பேசக்கூடாது, நான் தான் தலைவன் சொல்ற அளவுக்கு பயங்கரமா வந்து வந்த ஊர்ல உள்ள மக்களை விரட்டுற அளவுக்கு பயங்கரமா போகுதென்றால் ஒரு விஷயத்தை சொல்வதற்கு இதை நான் சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்ரவேலர்கள் இறைவனை நம்புகிறார்களாம், அவர்கள் நாஸ்திகர்கள் அல்ல, மூசாவுடைய ரப்பை அவர்கள் நம்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் அவங்களுடைய பேச்சில் மொசாட் என்கிறார்கள், அவங்க பேச்சில் அயன்டோம் என்கிறார்கள், அவங்க பேச்சில் மெர்காவா டேங்க் என்கிறார்கள். உலகத்தில் போர்க்கருவிகளை இந்த டேங்குக்கு பிறகுதான் உலகத்தில் அமெரிக்கா உள்ள டேங்க், அந்த வார் டேங்க், அதோடைய இரும்பு, அது எதுவும் செய்ய முடியாதுண்டு. இஸ்ரேல் முன்னாடி வந்து நிற்குது. ஆனால் இந்த பக்கத்தில் அல்லாஹ் முஸ்லீம்களை பலஸ்தீனத்தில் பிஸ்மில்லா என்கிறார்கள், அல்லாஹு அக்பர் என்கிறார்கள். அவர்கள் கையில் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், பெருமானர் பதிருக்கு வரப்போக்கள் அல்லாஹ்வுடைய சுன்னத் தோன்றிருக்கிறது. கது ஹலத், அதான் சுன்னத் அல்லாஹ் இல்லத்தி கது ஹலத் மின் கபில், அல்லாஹ்வுடைய சுன்னத் முன்னாடி போய்விட்டது. என்ன சுன்னத்து தெரியுமா? பதிரில் அல்லாஹ் எடுக்கிற நேரம் பள்ளியில் தொழுதவர்கள் அவங்களுக்கு ஆர்மி ட்ரைனிங்ன்றா என்னன்னு தெரியாது, அவங்க கையில் போர்க்கவசம் இல்லை, பலகீனத்துக்கு மேலே பலகீனம், நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க 17, நோன்பு பிடிச்சா இரவெல்லாம் தொழுவாங்க, சும்மாவே பலகீனம். அவங்க வந்து உட்கார்ந்துட்டாங்க, அவங்களுக்கு பக்கத்தில் 300 பேர் இவங்க, சில ரிவாயத்துப்படி 320, சில ரிவாயத்துப்படி 313, அந்த பக்கத்தில் 1000 பேர். அவங்க கையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களா? நிஜமான போர் வீரர்கள், பெரிய ஆயுதங்கள், பெண்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க, நடனமாட சாப்பாடு ஒட்டகத்தை அரைச்சி நல்லா சாப்பிட்றாங்க, 1000 பேர் வந்திருக்கிறாங்க, கொண்டாட போகிறாங்க. கதையை முடிக்க போகிற முகமது ரசல்லா அலை செல்லும், அபூஜகல், உத்துபா, ஷைபாண்டு எல்லா தலைவர்களும் அங்கே வந்திருக்கிறாங்க. பதில் நேரடி முகத்துக்கு முக யுத்தம். அந்த இரவு ரமலானுடைய 17வது இரவு. பெருமானார், இதை நான் ஏன் சொல்கிறேன்டா, இந்த யுத்தத்துக்கு நீங்க ஒரு துவா கேட்கணும் என்பதற்காக வேண்டி சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏனால் அதை சொல்லாமல் நான் இதை முடிக்க கூடாது நினைக்கிறேன். என் உறவுகள் அங்கே பாதிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய இரவு, அந்த பத்ருடைய களம், அந்த இரவில் அங்கே வர்ற நேரம் சாது பின் மாது ரலியல்லாஹு அன்ஹு இடையில சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இது முதல் யுத்தம், ஒரு இடம் இடையில வரப்போக்கல, இங்கே நாங்கள் ஒரு கூடாரம் அமைச்சு தர்றோம், நீங்கள் இங்கே இருங்க, நாங்கள் போகிறோம் யார சொல்லலாம், நாங்கள் போய் ஃபைட் பண்ணுறோம், நாங்கள் சும்மா சரி மௌத்தாயிட்டோண்டா, அந்த செய்தி கேள்விப்பட்டா இங்கேருந்து நீங்கள் ஊருக்கு போயிருங்க யார சொல்லலாம், தயவு செய்து எங்களோட வராதிங்க யார சொல்லலாம், நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் யார சொல்லலாம், நீங்கள் முன்னாடி வர வேண்டாம், சும்மா சரி நாங்கள் வெற்றி கொண்டுட்டோண்டா யார சொல்லலாம், உங்களை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், வந்து அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் உங்கள் முகத்தை காட்டாதீங்க, நீங்கள் வராதிங்க.
பெருமானார் சாது பின் முஆத் பார்த்து சிரிச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், நான் வீட்டுக்கு போறேன், நான் வீட்டு கதவை பூட்டிட்டு நிக்கிறேன் சொல்றவர் அல்ல. இந்த உலகத்தில் ரசூலுல்லாவை தேடி திரிந்தார்கள், 1000 வந்தார்கள், 3000 வந்தார்கள், 10000 வந்தார்கள். ஒரு நாளில் தனக்கு பக்கத்தில் பாடிகார்ட் வைத்தவர் அல்ல ரசூலுல்லா. அல்லாஹ்வுடைய தூதருடைய மேனியில் ஒரு முடியை அசைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் நின்றவர்கள் ரசூலுல்லா. சிரித்தார்கள், சிரித்து விட்டு பதிர்களத்திலே முன்னாடி நின்றார்கள் ரசூலுல்லா. நேருக்கு நேர் நீங்கள் இன்றைக்கு மக்காவுக்கு போனால் அங்கிருந்து நீங்க போகலாம், அதாவது மதீனாவுக்கு போனா ஒரு 300 கிலோமீட்டர் நீங்க போகலாம், 300 இல்ல ஒரு 80 கிலோமீட்டருக்குள்ள வரும். நீங்க போனீங்கண்டா பதிரை பார்க்கலாம், மையவாடி சுத்தி வளைச்சு தாப்படிச்சிருப்பாங்க. அங்க போ பையவாடிக்குள்ள போகலாது, அந்த இடம் தான் யுத்தம் நடந்த சின்ன இடம். ஃபேஸ் டு ஃபேஸ், அடுத்த நாள் விடிஞ்சா ஃபேஸ் டு ஃபேஸ். பெருமானர் கையில அல்ல ஆயுதத்தை கொடுக்கல, பெருமானர் கையில எல்லாம் சொத்தை கொடுக்கல, பெருமானருக்கு ராணுவ படைகளை கொடுக்கல, பெருமானர் கையில மிசைல்களை கொடுக்கல. ஈமான் மட்டுமே அங்க நின்றுச்சு. அந்த பக்கத்துல எல்லாத்தையெல்லாம் கொடுத்தான், தின்னணுமா ஒட்டகோ. இவர்கள் நோன்பு பிடித்தவர்கள். அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் பலகீனத்துக்கு மேல் பலகீனம். அல்லாஹ் சொல்றானே, ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்கிற நேரம். இந்த உலகத்துல அற்புதத்துல அற்புதம் எங்க நடக்குது? ஒரு தாயிட வயிற்றுல இருந்து நடக்குது. இந்த மூளை யாருக்கும் செய்யலாது, இந்த கண்ணு யாருக்கும் செய்யலாது. ஒன்றுக்கு ரெண்டு கிட்னி எல்லாம் ஃப்ரீயா தந்தா ஒன்று தான் இயங்கி கொண்டிருக்குது. ஒன்று போனா மத்தது எங்கிட்டு ஃப்ரீயா தந்தானே. இதுல ஒரு கிட்னி ஃப்ரீ சும்மா வருவது, ஆனா கிட்னி யாருக்கும் கண்டுபிடிக்கலாது. ஒரு உம்மாவுடைய வயிற்றுல இன்றைக்கு விஞ்ஞான இதுவரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்காதுப்பா, உனட்ட புடுங்கி உனட்ட தர்றேன்னு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்றாங்க. ரத்தத்தை உங்கள்ட்ட எடுத்து உங்களுக்கு தர்றேன்றாங்க. ஏஐ டெக்னாலஜியை கண்டுபிடிச்சவனுக்கு இந்த உடம்புக்குள்ள உள்ள நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு அற்புதம். அந்த அற்புதம் நடக்கக்கூடிய இரவு ஒரு தாயுடைய வயிற்றுல இந்த நடக்கிற நேரம் அந்த ஜீவன் வெளியே வரப்ப நல்லா சொல்லுவாங்க. பலகீனத்துக்கு மேல பலகீனமா அந்த பெண்ணை நாங்க கொண்டு போறோம். ஏன் தெரியுமா? இவ்வளவு பலகீனத்துல தான் இவ்வளவு அற்புதம் நடக்குதுண்டா. உன்னால முடியாதுமா, இது அல்லாஹ் வேலைன்னு காட்டு. உனக்கு நடக்க முடியல, நீ வாந்தி எடுத்த, நீ எப்படி ஒரு இப்படி ஒரு ஜீவனை உண்டாக்குவ? நீ இப்ப செத்தது போன்று படுக்கிற நேரம் உலகத்தில் செய்ய முடியாத ஒரு பால் உன்கிட்ட உற்பத்தியாக ஒரு ஜீவன் நதி மாறி வருகிறது. அந்த குழந்தை சாப்பிடுதே, ஏன் பலகீனத்துக்கு மேல பலகீனத்தை உருவாக்கி இறைவன் தன்னுடைய அற்புதத்தை காட்டுகிறார். இதே மாதிரி பதில ரொம்ப பலகீனமான டீம், முன்ன பின்ன சண்டை பிடிச்சதே இல்லை. அந்த பக்கம் பெரிய ஃபைட்டர்ஸ் இருக்கிறாங்க. பெருமானார் அந்த இரவு ரொம்ப வித்தியாசமாக கழிக்கிறாங்க. பெருமானார் பொதுவாக ரமலானுடைய இரவை கழிப்பதே வித்தியாசமாக. பெருமானாருக்கு தூக்கம் இல்லை. அல்லாஹ்வுடைய துவா, ரசூலுல்லாஹ் கேட்ட துவாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து போயிருவீங்க. பெருமானார் இவ்வளவு டஃப்பாக துவா கேட்டாங்களா? ஒரு வரி வருகிறது, யா அல்லாஹ், இந்த கூட்டம் இன்றைக்கு அழிந்தால் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுவதற்கு இந்த பூமியில் யாரும் மீய மாட்டார்கள். இறைவா எங்களை பாதுகாத்து விடு இறைவான்னு கேட்கிறார். பெருமானார் வேற எதையும் நம்பவில்லை, துவாவை நம்பினார்கள். அந்த துவா மிசைலை விட பவர். பெருமானர் விடவே இல்லை. இரவெல்லாம் சஜதாவில் இருந்த ரசூலுல்லா இப்படியே எழும்பி கேட்டுட்டே இருக்கிறார். அபூபக்கரன் பின்னாடி வந்து உட்கார்ந்துட்டாங்க. அவங்க எப்பயும் ரசூல்லாவுக்கு பின்னாடி நிற்பாங்க. ரசூல்லா கண்ணீர் வடிக்க பார்க்க இயலாது. ரசூல்லாவுக்கு முன்னாடியும் பின்னாடி நிற்பவர் அபூபக்கர். என் அபூபக்கர், என் அபூபக்கர் ரசூல்லா சொன்னாங்களே. கடைசி காலத்தில் ரசூல்லா மரணிப்பதுக்கு இன்னும் சில நாட்கள் இருக்க போல சொன்னாங்க. என்னுடைய எல்லா வாயல்களையும் பூட்டுகிறேன். அர்த்தம் என்ன? யாரும் என்ன சந்திக்க வராதிங்க, அபூபக்கரை தவிர அபூபக்கர் மட்டும் வரலாம் என்றாங்க ரசூல்லா. கடைசி நாட்கள்ல ரசூல்லாவுடைய வீட்டு கதவை திறந்து அபூபக்கர் எனக்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்பட்டது. அவர் தான் முன்னாடி பின்னாடி நின்றவர். ரசூல்லா கையை ஏந்திட்டே நிற்கிறாங்க. மேல போட்ட தொண்டி கீழே உழுவுது. அவர் எடுத்து அந்த துண்டை மேல போடுறாரு. திரும்ப ரசூல்லா கையை ஏந்துறாங்க. விடுறாங்களே இல்ல. நாம அல்லாஹ்வை புரிஞ்சு கொண்டது எப்படி, ரசூல்லா அல்லாஹ் புரிஞ்சு கொண்டது எப்படி? ரெண்டு தடவை கேட்டா அல்லாஹ்க்கு தெரியுமா என்று போயிருவோம். பெருமானர் கெஞ்சிறாங்க, கெஞ்சிறாங்க, அடிமை எஜமானம் கெஞ்சிறாங்க, விடவே இல்லை. அபூபக்கர் ரசூல்லா பிடிக்கிறாங்க. யா ரசூல்லா போதும், போதும், உங்க ரப்பிடம் நிறைய கேட்டுட்டீங்க யார சொல்லல, போதும், அல்லாஹ் உங்களுக்கு தருவான். பெருமானார் விடவில்லை. தன் கரத்தை ஏந்தி, அல்லாஹ்வே இந்த கூட்டத்தை நீ காப்பாற்றணும் யா அல்லாஹ், இவர்கள் அழிந்தால் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்ல யாரும் மீய மாட்டார்கள். முதல் யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் ஆயத்தமாறாங்க. திடீரென்று ரசூலுல்லாஹ்வுடைய முகம் பிரகாசமா மின்னது.
ரசூலுல்லா சந்தோஷமா சிரிக்கிறார்கள். யுத்தம் நடக்கல இன்னும். ரசூலுல்லா சொல்றார்கள், வானவர்கள் இறங்குவதை நான் பார்க்கிறேன். இந்த நபி இந்த மண்ணில இருந்து வானவர்கள் இறங்கும் வரைக்கும் கையை கீழே போடவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், ரப்பு வானத்தில இருந்து இந்த மண்ணுக்கு நோக்கி வானவர்களை கீழே இறக்கினான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதுதான் துஆ, அதுதான் துஆ. அந்த யுத்தம் நினைத்து பார்க்க முடியாத விதத்தில் வேகமாக முடிகிறது. அபூஜகல் காலி, உத்துபா காலி, ஷைபா காலி, எல்லாம் காலி. ரசூலுல்லாஹ் டெட் பாடி கிட்ட வர்றாங்க. அல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா. உமர் பின் கத்தாப் பின்னாடி நின்று கேட்கிறேன், யார் ரசூலுல்லாஹ் செத்த பணத்தோட பேசுறீங்க? செத்த அபூஜகல் செத்து கிடக்குறான். நிறைவேற்றிட்டான்னக்குரிய வாக்கு என்ன? இந்த உம்மத்தில் எந்த பகுதியிலும் அல்ல பொருளாதாரத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து வெற்றியை கொடுக்கவே இல்லை. இந்த உம்மத்தில் ஈமானுக்கு தான் வெற்றி. ஈமானுக்கு யாராவது வாழால் இஸ்லாம் வளர்க்கப்பட்ட சுத்த பொய் அது. இஹ்ராப்ல தான் ஃபத்வா மக்கா நடந்துச்சு. இஹ்ராப்ல அதாவது வேட்டையாடவே இயலாது. எஹராத்துல தான் ஃபத்துகு மக்கா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன், இதுதான் பதில்ல, இதுதான் உஹதுல. ஹிஜாப்ல 10,000 பேர், இதுதான் ஹிஜாப்ல. எங்க நாங்க 3,000 பேர், எல்லாம் வெற்றி ஆகுதுண்டா? ஒரு விஷயத்தை உண்டு மட்டும் சொல்றேன், சுன்னத்துல்லாஹ் இல்லத்தி கது ஹலத் மின் கபில். அல்லாஹ்வுடைய சுன்னத்து முன்னாடி போய்விட்டது. வலன் தஜிதலி சுன்னத்தில்லாஹி தபதீலா. அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் எந்த மாற்றத்தையும் நபி நீங்கள் பார்க்க மாட்டீங்க. வல்லாஹி பலஸ்தீன மக்கள் வெற்றி கொள்வார்கள். அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்கள் பிஸ்மில்லாவையும் அல்லாஹ் அக்பரையும் விடாத, ரப்பை நேசிக்கும் காலமெல்லாம், ரப்போடு இருக்கும் காலமெல்லாம் வெற்றி அவர்கள் பக்கம் வரும். நினையாப்புறத்தில் இந்த அழிவு அவர்களுக்கு வரும். எங்களுடைய ஒரே ஒரு அவங்க போடுற வேர்ல்டு உள்ள பவர்ஃபுல் மிசைல் அவங்க நம்பியிருக்கிறாங்க. அவங்க மொசாடை நம்பியிருக்கிறாங்க. அவங்க அமெரிக்காவை நம்பினாங்க. அவங்க வீட்டோ நம்பினாங்க. அல்லாஹ்க்கு வேணும் அதெல்லாம் ஒரு புறமாக்கிட்டு இந்த ஏழை மக்கள்கிட்ட அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வைக்கணும். அதை சொல்ல உலகம் பார்க்கணும். அந்த வெற்றியை அல்லாஹ் கொடுத்து காட்டணும். இதை உலகம் அறிந்து பார்க்கணும். என்னப்பா நடக்குது என்று கேட்கணும். இதுதான் அங்கே நடக்குது. இதுதான் முஸ்லீமுடைய பார்வை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிள்ளைகள் தங்களுடைய கால்களை உம்மாவுக்கு கொடுக்குறாங்க. தாய்மார்கள் பிள்ளைகளுடைய பேரை எழுதுறாங்க. ஏண்டா எங்கள் பிள்ளை எப்பக்கு மௌத்தாகும் என்று தெரியாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கள் பிள்ளை அவசரமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால் துடிச்சு போகிறோம். ஒரு காய்ச்சல் தாங்க முடியலை. பிள்ளைகள் அவங்க காலை கொடுக்குறாங்க, உம்மா எழுதுங்க. தலை துண்டாகி போகுது. பேரை வச்சு பிள்ளையோட ஜனாசாவை கண்டுபிடிக்கிறதுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பார்த்து நம்முடைய கல்புகள் தாங்குது இல்லை. ஒரு வாப்பா சைதாவில் உளுந்துட்டு சிரிக்கிறாரு, புள்ள மௌத்து எப்படிப்பா இதெல்லாம் நடக்கும்? அவர் சொல்லி, அல்லாஹ் ஜென்னாவை கொடுத்துறியன் பிள்ளைக்கு, ஜென்னா கிடைக்கணும் என்று சந்தோஷப்படுகிற உலகமே திரும்பி பார்க்குது. இது அதிசயம். ஒரு இராணுவ வீரர்டா யாரு தெரியுமா? ஒரு இராணுவ வீரர்களை பொறுத்தளவில் அவர்கள் மலைக்கு மேல் ஏறுவார்கள். அவர்கள் கம்பி கடையால போவார்கள். பிள்ளைகள் ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. ஒரு பெரியவர் கேட்கிறாரு, வாங்களே நாங்க வெளியூர் ஊருக்கு போவோம், எங்க ஊருக்கு போவோம், வாங்களேன்னு கேட்கிறார். அந்த பொடியன் சின்னவன் கேட்கிறான், உங்க ஊர்ல ஷஹாதத்து கிடைக்குமான்னு கேட்கிறான். உங்க ஊர்ல ஷஹாதத்து உலகம் திகைத்து பார்க்குது. பிபிசி சிஎன்என் இவங்க மனிதர்களா? என்ன நடக்குது இங்க? இவர்கள் யார்? இத ரப்பை நேசித்த கூட்டம். ரப்பு காட்டுகிறான் உலகத்தில் அவ்வளவு பொருளாதாரத்தையும் அவ்வளவு பவரையும் கொண்டு வந்த ஒரு இடத்துல வச்சுட்டு ரப்புக்கு முடியும். இந்த மக்களுடைய ஈமான், அவங்களுடைய நேசம் அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டான். ஒரு நாளும் அவன் அந்த அங்கத்தில் விட மாட்டான். உங்க மனைவிமார்கள் உங்களுக்கு துரோகம் செய்யலாம், நீங்க உங்க மனைவிமார்களுக்கு துரோகம் செய்யலாம், உங்க புள்ள உங்களுக்கு துரோகம் செய்யலாம். அல்லாஹ் ஒரு போதும் அவனை நம்பிய கூட்டத்துக்கு துரோகம் செய்ய மாட்டான். இன்னல்லாஹு லா யுஹ்லிஃபுல் மீஆத். ஒரு நாளும் அது நடக்காது. ஈமான் அங்க முழங்குது என்றால், அல்லாஹ் அக்பர் அங்க கேக்குது என்றால், பிஸ்மில்லா என்ற சப்தம் அங்க கேக்குது என்றால், நிச்சயமாக இந்த உலகத்தை படைத்த எஜமானன் அவர்களை விட மாட்டான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன்,
எங்களுக்கு என்று ஒரு உணர்வு இருக்கிறது. கிடைக்கிற நேரம் எல்லாம் யாரும் எங்களுடைய உறவுகள், எங்களுடைய இந்த உம்மத், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத், இந்த உம்மத்தில் ஒரு பகுதியில் வழி வந்தால் அந்த வழி ஒரு மோமினுக்கு விளங்கணும். பெரியவர்களே, அது எங்களுக்கு விளங்கணும். ஏனென்றால் இது உடம்பை போன்றாங்க ரசூலுல்லாஹ், ஹாத்துமுல் அன்பியா, ரசூலுல்லாஹ்வை நாங்கள் நேசிக்கிறோம் என்றால், பெருமானாரை நாங்கள் நேசிக்கிறோம் என்றால், அந்த உம்மத்தின் ஒரு பகுதி, அவர்கள் அரபுகளாக இருக்கலாம், அவர்கள் யாராக நிற்கலாம், என்னுடைய உறவு அந்த உறவு பாகமிக்கு பறவை சாட்டுகிற நாட்களை கடந்து கொண்டிருக்கிறோம் என்றால், எங்களால் ஒன்றே ஒன்று மட்டும் செய்யலாம், அந்த உறவுகளுக்காக வேண்டி துவா செய்யலாம். ட்ரக்குக்கு பக்கத்தில் பிள்ளைகள் நிற்கிறார்கள், என்னப்பாண்டா ஜனாசாக்கள் ட்ரக்கில் கொண்டு வந்து வைக்கிறாங்க, எட்டி எட்டி பிள்ளைகள் பார்க்குது, எங்கள் உம்மாடையா, எங்கள் உம்மாடையா, காணாமல் போனவர்கள், மிஸ்ஸிங் கேசஸ், இது யாரிட, சில உம்மாமார்கள் நிற்கிறார்கள், என்ற பிள்ளையிடையா, அவைகளை பார்க்க கல்பு தாங்குதில்லை. அப்பாவி மக்கள் இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது என்றால், ரப்பிடம் மன்றாடுங்கள், ரப்பிடம் கேளுங்கள், ரப்பு கைவிட மாட்டான். எங்களுக்கு என்ற ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது. அந்த உறவுகள் பாதிக்கப்படுகிற நேரம், எங்களுக்கு எங்கள் பிஸ்னஸ் பெருசு, எங்களுக்கு எங்கள் குடும்பம் பெருசு என்று இருந்தால், இந்த உம்மத்தில் ஒரு பகுதி பாதிக்கப்படுகிற நேரம், அது எங்களுக்கு ஞாபகமே இல்லை என்றால், நாங்கள் என்ன முஸ்லீம்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த போர் மல்அமாவாக இருந்தால், வல்லாஹி இமாம் மஹ்தி சிரியாவுடைய படையிலிருந்து அவர் அகரத்துக்கு வருவார், வரும் வரைக்கும் அவருக்கு தெரியாது அவர் யார் என்று. அந்த படை நீதமான ஒரு படை அகரத்துக்கு வருகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதாவது சவுதியில் மூணு பிள்ளைகள் ஆட்சிக்கு பாப்பாவோட சண்டை பிடிக்கிற நாள் நேரம் அது, ஒரு மன்னர் அவருடைய மூணு பிள்ளைகளுக்கு சண்டை பிடிப்பாங்க, அப்ப சவுதி ஸ்டேபிள் இழந்துரும். ஹரத்துல ஒரு நைட்ல இந்த அதிசயம் நடக்க போகிறது. அந்த படை வரும் சிரியாவிலிருந்து, சிரியாவுடைய படை. இமாம் மஹ்தி சம்பந்தமா நாலே நாலு ஹதீஸ் தான் சாஹி, 50க்கு மேற்பட்ட ஹதீஸில் நாலே நாலு ஹதீஸ்கள் தான் சாஹி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த படைகளை அவர் வந்து தலையை குனித்து கொண்டிருப்பார், அவருக்கும் தெரியாது அவர் மஹ்தி என்று. அப்பதான் ஹரத்துல உள்ளவர்கள் அங்க பையத்து செய்வார்கள், அப்பதான் ஹரத்தில் காபத்துள்ளால இருந்து இந்த உம்மத்துடைய தலைவர் வெளிவருவார். முழு உம்மத்தும் அந்த பையத்துக்கான தயாரிப்போடு சவுதியுடைய ஆட்சி கீழே உழுந்து மதீனாவை தலைநகரமாக கொண்டு, பெருமானார் எதை தலைநகரம் எதை வைத்து செய்தார்களோ அந்த மதீனத்து மண்ணை தலைநகரமாக கொண்டு அவர் படைகளை அனுப்புவார். துருக்கியில் அப்பொழுது யுத்தம் நடக்கும், துருக்கியில அந்த யுத்தத்துக்காக வேண்டி படை அனுப்புற நேரம் அந்த படையை மூணாக பிரிக்கிறார். ரசூல் சொன்னாங்க, ஒரு கூட்டம் புறமுதுகிட்டு ஓடுவார்கள், அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான். அதுல ஒரு படையில் ஒரு பகுதி அவர்கள் மௌத்தாவார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ஷஹாதத்தை கொடுப்பார். அதுல ஒருவர்கள் மீவார்கள், அவர்கள் தான் இந்த பூமியிலே சிறந்தவர்கள், அந்த படையிலே மீவார்கள். அவர்கள் அந்த துருக்கியுடைய அந்த இஸ்தன்பூல் கன்ஸ்டன்டினோபிள் அங்கு யுத்தம் நடக்கிற நேரம் வெற்றி கொள்வார். வருவார்கள் தங்களுடைய ஊருக்கு, சிரியாவுக்கு வந்து பார்த்தால் அது பொய், தஜ்ஜால் வெளிவந்திருக்க மாட்டான். ஆனால் அவர்கள் அப்பொழுது சிரியாவில் நிற்கிற நேரம் நிஜமாக தஜ்ஜால் வெளியே வருவான். அது குராசான், என்னமோ ட்ரெஸ் வச்சிருக்கிறாங்க, தயாரிசாயில் எனக்கு தெரியாது. அங்கே இருந்து 70,000 யூதர்கள் பின்தொடருவார்கள் என்றார். யூதன் எல்லா இடத்துக்கும் போக மக்கா மதீனாவை தவிர. இப்ப கடைசி வார், கடைசி வார் பலஸ்தீனத்தில் நடக்கும் என்றாங்க ரசூலுல்லாஹ், ஃபைனல் வார். அப்பொழுதுதான் மர்மை நாளுக்குரிய நிகழ்வு, சிரியா 10 எரிந்து கொண்டிருக்கும், துருக்கி 10 எரிந்து கொண்டிருக்கும், யமன் 10 எரிந்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுவெல்லாம் நடக்கிற நேரம் சிரியாவில் இமாம் மஹ்தி அவர்கள் சிரியாவுக்கு வந்து விடுவார்கள். அன்றைக்கு சுபஹ் தொழுகைக்காக வேண்டி அவர் பள்ளிகளை வருகிற நேரம் முழு உலகத்துக்கும் அதிசயம் நடக்கிற நாள் அதுதான். ஈஸா இப்னு மரியம் வானத்தில் இருந்து கீழே இறங்குற நாள், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வானவுடைய ரக்கையில் சிரியாவுடைய மண்ணில் வெள்ளை மினாராவில் சுபஹுடைய நேரத்தில் தன்னுடைய முடி நீண்ட முடியோடு ஈஸா இப்னு மரியம் வானவுடைய ரக்கையில் இறங்குற நேரம் அவருடைய வேர் அந்த முடியிலிருந்து சொட்டு சொட்டாக தண்ணி கொட்டும் என்றார்கள். அவர் அப்பொழுது இறங்குவார். அது சுபஹுடைய நேரம். இமாம் மஹ்தி அவர்கள் இந்த உம்மத்தை ஈஸா இப்னு மரியத்துக்கு கொடுக்கிற நேரம், இல்லை நீங்கள் தொழுவீங்க, இல்லை நீங்கள் தொழுவீங்க என்று ஒரு சம்பாஷணை நடக்கும். அப்பொழுது ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தஜ்ஜால் உலகத்தில் வந்து அநியாயம் செய்கிற நேரம் அது. அப்பொழுது ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆச்சரியமாக கிறிஸ்தவர்கள் பார்ப்பார்கள், அவர் என்ன கொள்கையை சொல்கிறார், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்களோ
ஈசபுடு மரியம் அதை சொல்லிக் கொண்டிருப்பார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு பொடியன் என்றார், குட்டையான ஒரு பொடியன் என்றார். அவன் ஷாப் வயசாளி அல்ல, அவன் ஒரு பொடியன், ஒற்றை கண்ணன், மறு கண்ணு பொட்டு என்றார். காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். அவன் உலகம் எங்கும் அவனுக்கு பின்னாடி நிறைய பொம்பளைகள் போவார்கள், அவன் அவ்வளவு மேஜிக் பண்ணுவான். அவன் லாஸ்ட் பலஸ்தீனத்தில் பாபுலூத் மெப்பை எடுத்து அடிச்சு பாருங்க, பாபுலூத் என்ற இடத்துக்கு வந்து நிற்பார். வெரி ஃபைனல் வார், அக்ஸாவை ஒட்டி ஜெருசலத்துக்கு பக்கத்தில் நஜாலுக்கு படுவதோ அவன் உப்பு கரைவது போன்று அங்கேயே அழிஞ்சு போயிடுவான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனோட கதை முடிந்து விட்டது. யகூதிகள் ஏமாந்திருக்கிறார்கள். 2000 ஆண்டு பேர் வச்சார்கள். எதுக்கு பேர் வைத்தார்கள் தெரியுமா? மில்லேனியம் என்று அவர்கள் மச்சதுல் அக்ஸாவில் வீடியோ கேமரா செட் பண்ணினார்கள். வேர்ல்டுக்கு லைவ் டெலிகாஸ்ட் கொடுக்க பார்த்தார்கள். 2000 அவங்க புத்தகப்படி 2000 தான் மலிக்கு சலாம், கிங் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் அரசன் இந்த பூமிக்கு வருவானா? யாரப்பா மலிக்கு சலாம்? அவங்க மலிக்கு சலாம் என்று சொல்றது தஜ்ஜால். போர்ட்ல இருந்து எழுதி நான் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸா எழுதி தந்துட்டு போயிருவேன். நான் உங்களுக்கு தந்தது, எனக்கும் உங்களுக்கும் ஒரு சந்திப்பு இருக்கிறது. என் ரப்பிடம் போய் அந்த சந்திப்பு நேரம் இந்த மக்களுக்கு நான் சொன்னேன் என்று சொல்லுவதற்கு நான் பேசினேன். எனக்கு அமானிதமாக தரப்பட்ட ஏழ்மை எனக்கு கடமையாக நினைத்து உங்களுக்கு மத்தியில் வைத்து இன்றைக்கு நீங்கள் சுமந்த இந்த ஏழ்மும் இந்த உணர்வையும் நீங்கள் உங்களுடைய தொழுகைகளையும் உங்களுடைய வீட்டுக்கும் கொண்டு போய் சேருங்கள். உங்களுடைய பிள்ளைகளிடம் கொண்டு போய் சேருங்கள். இந்த இளைஞர்களிடம் கொண்டு போய் சேருங்கள். உங்கள் மனைவிமார்கள் கொண்டு போய் சேருங்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்தை விட்டு போகிற நேரம் பெருமானார் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவு ஆயா. ரசூல 82 முன்னாடி மரணிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, என்கிட்ட இருந்து ஏதாவது கேட்டால் பிற மக்களுக்கு சொல்லுங்க. அந்த செய்தியை சொல்லக்கூடிய மக்களாக நானும் நீங்களும் வாழ்ந்து மரணிக்கணும். மறுமை நெருங்கிறது. அந்த மறுமை சன்னிதானத்தில், அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நானும் நீங்களும் நிற்கப் போகிறோம். அந்த நேரம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஜன்னாவை தரணும். வெற்றியோடு பெருமானாருடைய முகத்தை பார்த்து சந்தோஷமான பிரியாவுடைய சந்தோஷமான முறையில் நாம் ஜன்னாவை அடையணும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவருக்கு அருள் புரிவானாக. என் பேச்சில் உள்ள பிள்ளைகளை மன்னித்தருள் புரிவானாக. வ ஆஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.